Welcome to Vijay's Web Academy. In this session, we shall see CBSE, NCERT, Class 5 Hindi, RIMJIM, Lesson 12 and its exercises. Our sample videos are available at the YouTube channel, South to North. Please subscribe to it. You can visit my website www.vijays.co.in. If you have any queries, please mail me at vijayswebacademy@gmail.com or you can WhatsApp to this number. Now, let's move on with the lesson. So, Guru aur Chela. Guru abdina teacher illaya. Aur and Chela. Chela abdina Sishyan solvom illaya. Avaroda student. So, idu Guru Sishyaroda oru kadai vandu nammalku indha maadhiri poem format la kuduthirukanga. Ippa padika start pannalama. Guru ek te. Aur ta ek chela. So, oru oorla vandu oru guru undu irundhaaru. Ek. Okay, or one guru was there, our and or sishyaru avar kuda irundaru. Ek chela chale ghumne pas me tha na tela. So chale ghumne, so chale abina vanga pola and the guru sishyaru sendu rendu peru apdi vandu ghumne abina roam pannite just walk pola pass me nearby engiyadu walk pola apdi solittu kelambranga tha na tela tela abina money okay avanga kitta ana kaase illa na tela na they didn't have any money okay chale chalte chalte mili ek nagari so chale apdiye nadandu poittirukanga chalte chalte nadandu pogumbodhu mili avanga enga poi seindanga appadina ek nagari nagari appadina oru city ku poi seindanga nagarathukku poi seirranga chamacham thi sadake chamacham thi dagari. So, chamacham thi sadake. Chamacham abdina vandu nalla shining ah irukku. Chamacham. Edella shining ah irukku na, in the city ku ponaanga illaya, adoda roads. Sadake abdina roads ella vandu nalla shining ah irukku. Chamake thi dagari. Dagari abdinalum vandu inge nagari dagari. Rhyming words kaga ungalku kuduthirukanga. Okay, so nariya rhyming words in the mari tukkuvale shabd abdin solli solluvom. Rhyming words chela, tela, nagari, dagari. Indha maadhiri paaka porom. Okay, so next ennaachu paapoma. Mili ek gwalin. Mili ek gwalin. Dare sheesh. Sheesh. Gagari. Okay. So, அங்க நடந்து போயிட்டு இருந்தாங்களே குருவும் சிஷ்யரும் அப்ப வழியில வந்து மிலி அப்படினா மீட் பண்றாங்க யாரு அப்படினா குவாலின் குவாலின் அப்படினா பால் எல்லாம் கறந்து எடுத்துட்டு போவாங்களே பால்காரம்மான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த லேடி டெய்ரி விமன் தான் வந்து நம்ம குவாலின்னு சொல்லுவோம் சோ அவங்க வந்து என்ன பண்ணி எப்படி போயிட்டு இருக்காங்கன்னா ஷீஷ் அப்படினா அவங்களோட தலை அவங்க ஹெட் மேல ககரி ககரி அப்படினா பாட் ஒரு பானை வந்து தூக்கி தலை மேல வச்சுட்டு அந்த பானையில மேபி பால் இருக்கலாம் இல்லையா சோ ஏன்னா ஷீ இஸ் அ டெய்ரி விமன் இல்லையா சோ அதனால பால்காரம்மா வந்து பால் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க பானையில சோ இப்ப குரு நேகஹா தேஸ் குவாலின் ந பகரி சோ குரு வந்து குரு என்ன சொல்றாரு அப்படின்னா நேகஹா ஹி டோல்ட் வேகமா நடக்கிறீங்க நீங்க வேகமா ஓடாதீங்க தேஸ் அப்படின்னா ஃபாஸ்ட் வேகமா இந்த பால் காரமா வந்து ஓடுது அதனால ந பகரி ப்ளீஸ் டோன்ட் ரன் டோன்ட் கோ ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு குரு சொல்றாரு பதா கவுன் நகரி பதா கவுன் ராஜா கி ஜிஸ்கே சுயஷ் கா யஹா பஜதா பாஜா சோ அந்த பால் காமரம்மா கிட்ட வந்து குருஜி வந்து கேக்குறாரு பத்தா சொல்லு இது எந்த ஊரு எந்த நகரம் இந்த நகரோட பேர் என்ன கவுன் நகரி பத்தா கவுன் ராஜா யார் இந்த ஊருக்கு வந்து ராஜா அப்படின்னு கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அந்த பால்காரம்மா கிட்ட கி ஜிஸ்கே சுயஷ் கா ஜிஸ்கே சுயஷ் அப்படின்னா
வெற்றி, சுயேஷ் அப்படின்னா விக்டரின்னு அர்த்தம் இல்லையா. அந்த ராஜா வந்து இந்த ஊரை ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு சொல்றீங்களே, சோ அந்த ராஜாவோட பெருமைகளை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லு. யஹா பஜ்தா பாஜா, அதாவது பஜ்தா பாஜா அப்படின்னா இப்ப ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்காரு அப்படின்னா அவரை பத்தி நம்ம பெருமையா சொல்றோம்ல, அதுதான் பஜ்தா பாஜா அப்படிங்கறது. சோ அந்த மாதிரி கேக்குறாரு அந்த குரு, யாரு இந்த ஊருக்கு ராஜா, இந்த ஊரு பேர் என்ன, இந்த ராஜாவோட பெருமைகள் பத்தி எனக்கு சொல்லு. ஓகே, இப்ப என்னாச்சு பாக்கலாம். கஹா படுக்கே குவாலின்னே மகாராஜ் பண்டித் பதாரே பலே ஹோ யஹா ஆஜ் பண்டித். கஹா படுக்கே குவாலின், இந்த மாதிரி குருஜி கேட்ட உடனே கஹா அப்படின்னா சொல்ல ஆரம்பிச்சாங்க. யாரு, அந்த பால்காரம்மா வந்து படுக்கே அப்படின்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா குவாலின்னே மகாராஜ் பண்டித். இப்ப பார்த்தோன்னே குருஜி இல்லையா அவரு, சோ அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லணும். சோ மகாராஜ் பண்டிதரே, நீங்க வந்ததுல ரொம்ப வந்து சந்தோஷம் எனக்கு. பதாரே பலே ஹோ யஹா ஆஜ், யஹா ஆஜ் இங்கே வந்திருக்கீங்க இல்லையா. பதாரே பலே அப்படின்னா யூ ஹாவ் கம் ஹியர், ஸோ வி ஃபீல் கிரேட், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. யஹ் அந்தேர் நகரி ஹே அன்பூஜ் ராஜா டக்கே சேர் பாஜி டக்கே சேர் காஜா. அதாவது இந்த ஊரை பத்தி கேட்டார் இல்லையா குருஜி, அப்ப இந்த பால்காரம்மா வந்து சொல்றாங்க இது வந்து ஒரு அந்தேர் நகரி. அந்தேர் அப்படின்னா இருள் சூழ்ந்த, டார்க்னஸ் நிறைஞ்ச ஒரு நகரம் தான் இது. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா இங்க இருக்கிற ராஜா எப்படின்னா அன்பூஜ், அன்பூஜ் அப்படின்னா ஒரு முட்டாள் ராஜா, ஒரு ஃபூல், அவர் வந்து ஒரு ஃபூல். சோ ராஜாவை டிஸ்கிரைப் பண்ற வேர்டு தான் வந்து அன்பூஜ். இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ் இங்க சரியா. சோ ஒரு முட்டாள் ராஜா இருக்கிற ஊர் இது. அப்புறம் டக்கே சேர் பாஜி டக்கே சேர் காஜா. சோ இந்த பாஜி காஜா இதெல்லாம் என்னன்னா இந்த ஊர்ல கிடைக்கக்கூடிய காய்கறிகள், இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான விலையில கிடைக்கும். டக்கே சேர் அப்படின்னா ரொம்ப கம்மியான விலையில இங்க வந்து எல்லா பொருட்களுமே கிடைக்கும். பாஜி காஜா இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியா கிடைக்கும்னு சொல்லி அந்த நகரத்தை பத்தி பால்காரம்மா வந்து குருஜி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, இப்ப என்னாச்சு. குரு நே கஹா ஜான் தேனா நஹி ஹே முசீபத் முஜே மோல் தேனா நஹி ஹே. சோ இதெல்லாம் கேட்ட உடனே குரு வந்து சொல்றாரு தன்னோட சிஷ்யன் கிட்ட, கஹா சொல்றாரு ஜான் தேனா நஹி ஹே. சோ இந்த மாதிரி ஒரு ஊருக்கு வந்து நம்ம போக வேண்டாம். ஜான் அப்படின்னா நம்மளோட உயிர் இல்லையா. சோ ஜான் தேனா நஹி, நம்ம வந்து உயிரை வந்து கொடுக்க தேவையில்லை, இந்த ஊருக்குள்ள போக வேண்டாம். முசீபத், முசீபத் அப்படின்னா டிஃபிகல்டிஸ் ப்ராப்ளம்ஸ், அதுதான் வந்து முசீபத். முசீபத் முஜே மோல் லேனா நஹி, தேவையில்லாம நம்ம போய், முஜே அப்படின்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்ல போய் மாட்டிக்க வேண்டாம். நம்ம மோல் லேனா நஹி, தேவையில்லாம ப்ராப்ளத்துக்கு நம்மளே கிரியேட் பண்ணிக்க வேண்டாம் அந்த ஊருக்கு போயிட்டு அப்படின்னு குரு சொல்றாரு. ந ஜானே கி அந்தேர் ஹோ கவுன் சன் மே யஹாம் டீக் ரஹ்னா சமஜ்தா ந மன் மே. ந ஜானே, எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம், நமக்கு தெரியாது இல்லையா. ந ஜானேனா வி டோன்ட் நோ. ந ஜானே கி அந்தேர் ஹோ கவுன் சன் மே, அந்தேர் அப்படின்னா இருட்டு. இங்க இருட்டுங்கிறது எதை குறிக்குது, நமக்கு எது வேணா நடக்கலாம், எந்த டைம் வேணா, மொமெண்ட் அப்படின்னா சன் அப்படின்னா மொமெண்ட், எந்த நிமிஷம் வேணா எது வேணா நடக்கும். யஹான் டீக் ரஹ்னா சமஜ்தா ந மன்மே, மண் அப்படின்னா மனசுக்கு வந்து இங்க இருக்கிறது. யஹான் அப்படின்னா டு ஸ்டே இன் திஸ் நகரத்துல இருக்கிறது வந்து டீக் ரஹ்னா சமஜ்தான இட் இஸ் நாட் குட், எனக்கு மனசுக்கு வந்து இங்க இருக்கணும்னு தோணல, ஏதோ இங்க இருந்தா ஏதோ ஆகும் அப்படின்னு தோணுது அப்படின்னு குருஜி வந்து சொல்றாரு. ஓகே, சோ இப்ப என்னாச்சு. குரு நே கஹா கிந்து சேலா ந மானா குரு கோ விஸ்வாஸ் ஹோபடா லவுட் ஜானா. சோ குரு வந்து இப்படி சொல்லிடுறாரு இல்லையா, நம்ம வந்து இங்க இருக்க கூடாது, நம்ம போயிடலாம் திரும்பின்னு சொல்லும் போது ஆனா கிந்து அப்படின்னா பட் சேலா ந மானா, சேலானா அந்த டிசைபிள் இல்லையா, அவரோட சிஷ்யர் வந்து இதுக்கு ஒத்துக்கல. ந மானானா இல்ல, நான் வந்து இங்கதான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு அவன் சொல்றான், குரு கோ விஸ்வாஸ் ஹோபடா லவுட் ஜானா. ஆனா குரு வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா இருக்காரு. விஸ்வாஸ் ஹோபடானா ஹி இஸ் ரியலி ஸ்ட்ராங் இன் கோயிங் பேக். லவுட் ஜானா அப்படின்னா திரும்ப போறதுல ரொம்ப உறுதியா இருந்தாரு குரு. குருஜி கயே ரகு கயா கிந்து யாரு சேலா. சோ குருஜி வந்து கிளம்பி போயிட்டாரு, நான் போறேன், நீ என்னமோ பண்ணிக்கோ இங்கிருந்து, கண்டிப்பா ஏதோ ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு குருஜி கிளம்பி போயிட்டாரு. கயே அப்படின்னா ஹி வெண்ட். ரகு கயா கிந்து சேலா கிந்து, ஆனா ரகு கயா அங்கேயே யாரு ஸ்டே பண்ணிட்டாங்க, அந்த டிசைபிள் சேலா வந்து அங்கேயே இருக்க ஆரம்பிச்சிட்டான். எஹி சோச்சுதா ஹூங்கா மோட்டா அகேலா. எஹி சோச்சுதா ஹுங்கா, சோ இதே வந்து திங்க் பண்ணிட்டு இருந்தான். மோட்டா அக்கேலா, தனியா இருக்கான் அவன். அவன் கொஞ்சம் குண்டாவும் இருப்பான். மோட்டா அப்படின்னா குண்டா இருக்கிறது, ஃபேட்டா இருக்கிறது. அக்கேலா இப்ப வந்து அவன் தனியா ஆயிட்டான். அவனோட குரு வந்து அவனை விட்டுட்டு போயிட்டாரு. ஓகே, சோ இப்ப என்ன நடக்குது பாப்போமா. चला हाट को देखने आज चेला तो देखा वहां पर अजब रेल पेला. சரி, இந்த ஊரை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சலா ஹாட், ஹாட் அப்படின்னா மார்க்கெட் பிளேஸ் இருக்கும் இல்லையா, கடத்தெருவு, கடைவீதிக்கு வந்து போறான். கோ தேக்குனே ஆஜ் சேலா, ஆஜ் அப்படின்னா அன்னைக்கு வந்து அந்த சேலா டிசைபிள் வந்து அந்த மார்க்கெட் பிளேஸ்க்கு போறான். தோ தேக்கா வஹாம் பர் அஜப் ரேல் பேலா. சோ அப்ப வந்து அவன் அங்க வந்து பாக்குறான். தோ தேக்கா வஹாம் ஹி சா தேர் அஜப் ரேல் பேலா. அங்க எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் இருக்கு. ஓகே, அதாவது எல்லாமே வந்து விலை கம்மியா கிடைக்கும்னு அந்த குவாலின் வேற சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதே மாதிரிதான் இங்க அவனுக்கு வந்து வித்தியாசமா இருக்கு. என்ன இருக்குன்னு பாப்போமா. டக்கே சேர் ஹல்தி, டக்கே சேர் ஜீரா, டக்கே சேர் கக்கடி, டக்கே சேர் கீரா. அதாவது டக்கே சேர் அப்படின்னா ரொம்ப வந்து கம்மியான விலையில எல்லாமே கிடைக்குது. டக்கே சேர் அப்படின்னா லோ காஸ்ட்ல, ஹல்தினா மஞ்சள் கிடைக்குது, ஜீரா ஜீரகம் இருக்குல்ல. சோ அதாவது அவன் டிஸ்கிரைப் பண்றது ஹல்தி அப்படின்னா எல்லா மளிகை பொருளும், ஜீரகம் வெந்தயம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்து சொல்றதுக்காக தான் ஜீரான்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி டக்கே சேர் கக்கடி, டக்கே சேர் கீரா. கக்கடி கீரா இது எல்லாமே குக்கூம்பர் தான். ஓகேவா, சோ குக்கும்பர் காய்கறிகள் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியான விலையில கிடைக்கிறத வந்து அவன் பாக்குறான், ஆச்சரியமா பாக்குறான் அவன். ஓகே, சோ பாத்துட்டு என்ன பண்றான். டக்கே சேர் மில்தி தீ ரபடி மலாயி பகுத் ரோஸ் உஸ்னே மலாயி உடாயி. சோ ரொம்ப கம்மியான விலையில டக்கே சேர் அப்படின்னா கம்மியான விலையில மில்தி தீ என்ன கிடைச்சது தெரியுமா, ரபடி மலாயி. சோ மலாயினா என்ன, பால்ல செய்யக்கூடிய அந்த பால் பேடா மலாய் சொல்வோம் இல்லையா. சோ அது வந்து ரொம்ப கம்மியான விலையில அது கிடைச்ச உடனே இவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. பகுத் ரோஸ் உஸ்னே மலாயி உடாயி. சோ என்ன பண்ணா, பகுத் ரோஸ்னா எவ்ரிடே, ரோஸ் அப்படின்னா எவ்ரிடே வந்து உஸ்னே மலாயி உடாயி, டெய்லி வந்து அந்த மலாய் ரஸ்மலாய் இருக்குள்ள அந்த ஸ்வீட் எல்லாம் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். சோ ரொம்ப சீப்பா கிடைச்சதுனால அவன் சாப்பிடுறான், டெய்லி வந்து சாப்பிடுறான். சுனோ அவுர் ஆகே கா ஃபிர் ஹால் தாசா தி அந்தேர் நகரி தா அன்பூஜ் ராஜா. சோ இன்னும் வந்து இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்கணும். சுனோ அவுர் ஆகே கா ஃபிர் ஹால் தாசா. சோ ஹால் தாசா அப்படின்னா மோஸ்ட் ரீசெண்டா இந்த ஊர்ல என்ன நடந்துச்சு, என்ன ஏது அதை பத்தி அவனுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. தி அந்தேர் நகரி. சோ தி அந்தேர் நகரினா இது ஒரு இருட்டடைஞ்ச, டார்க்னஸ் நிறைஞ்ச ஒரு நகரம்னு சொல்றாங்க. தா அன்பூஜ் ராஜா, நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் இல்லையா, இங்க இருக்க ராஜா வந்து ரொம்ப ஒரு முட்டாளான ராஜான்னு சொல்லியிருக்காங்கல்ல. சோ இத பத்தி நம்ம வந்து என்ன பேசுறாங்க ஊர்ல அப்படின்னு கேட்கலான்ட்டு அவனுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இப்ப என்னாச்சு, பர்ஸ்தா தா பானி சமக்தி தி பிஜலி தி பர்சாத் ஆயி தமக்தி தி பிஜலி கரஸ்தே தே பாதல் ஜமக்தி தி பிஜலி தி பர்சாத் கஹரி தமக்தி தி பிஜலி.
சோ அவன் வந்து இந்த மாதிரி ஊரை சுத்தி பாக்கலான்னு சுத்திட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து மழை பயங்கரமா பெய்யுது. பரிஸ்தா தா பானி, பானினா வாட்டர் இல்லையா, சோ மழை பெஞ்சா தண்ணி தானே மழையா பொழியும். சோ மழை வந்து பயங்கரமா பெய்யுது. சமக் தீ தீ பிஜலி, இங்க வந்து இந்த சமக் தீ, தமக் தீ, சமக் தீ, அப்புறம் தமக் தீ, இந்த நாலு வேர்ட்ஸ்மே வந்து பிஜலிய குறிக்குது. பிஜலி அப்படின்னா இந்த மின்னல் சொல்றோம் இல்லையா, சோ மின்னல் வந்து நம்ம சம்டைம்ஸ் எப்படி சொல்றோம், மின்னல் வந்து வெட்டுது, அப்புறம் மின்னல் வந்து ரொம்ப பளபளன்னு இருக்கு, ஷைன் ஆயிட்டு இருக்கு, அப்ப பிஜலி, இது எல்லாமே பிஜலி தான். சோ இந்த நாலு லைன்லயும் வந்துட்டு ஜஸ்ட் ரைமிங் வேர்ட்ஸ்க்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து மின்னல் வந்து பயங்கரமா வெட்டுது, இடி பயங்கரமா இடிக்குதுன்னு சொல்றோம்ல, அதுக்கு தான் வந்து இந்த லைன் சொல்லியிருக்காங்க. சமக்தி தமக்தி சமக்தி தமக் தீ தீ பிஜலி. ஓகே, ஸோ மழை பயங்கரமா பெய்யுது, மின்னல் வெட்டது, பர்சா தாயி ரொம்ப மழை பெஞ்சுட்டே இருக்கு, அப்புறம் கரஜு தேத்தே பாதல், பாதல் அப்படின்னா மேகம் இல்லையா, ஸோ கிளவுட்ஸ் எல்லாம் வந்து கர்ஜனை பண்ணுது. ஸோ கர்ஜனைனா என்ன, இடி இடிக்குதுதான் அது அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ மின்னல் ரெண்டு மேகமும் ஒன்னா சேர்ந்து இடிக்கும் போது வர்றதா இடி மின்னல் எல்லாம். ஸோ இடி மின்னலோட பயங்கரமா என்ன ஆகுது, சாத்து கஹரி, கஹரி அப்படின்னா பயங்கரமா டீப்பா வந்து மழை வந்து பெஞ்சிட்டு இருக்கு. ஓகே, இப்ப மழை பெஞ்சதுல என்னாச்சுன்னு பாப்போமா. கிரி ராஜகி ஏக தீவார் பாரி ஜஹா ராஜா பஹுஞ்சே துரந்திலே சவாரி. கிரி ராஜகி, கிரி அப்படின்னா கீழே விழுந்துருச்சு, எது ராஜ்யத்துடைய, ராஜ்ய அப்படின்னா அந்த கோட்டை மாதிரி கட்டியிருப்பாங்க இல்லையா. ஸோ ராஜகி ஏக தீவார், ஒரு பெரிய செவுறு. ஓகே, தீவார் அப்படின்னா வால், ஏக தீவார் பாரி, இங்க பாரி அப்படின்னா நல்லா ரொம்ப பெரிய செவருன்னு சொல்றோம், பாரினா ஹெவி, பட் இங்க வந்து ஒரு பெரிய வால் வந்து இந்த மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு இல்லையா, சோ அதுல வந்து கீழே விழுந்துருச்சு. ஜஹா ராஜா பஹுஞ்சே, சோ அப்ப வந்து அங்க வந்து அந்த ராஜா வந்து அதை பாக்குறாரு. துரந்திலே சவாரி, சோ உடனே அதை பத்தி லே சவாரி அப்படின்னா அது அந்த இடத்துக்கு போயிட்டு பாத்துட்டு இது எப்படி கீழே விழுந்துச்சுன்னு விசாரிக்கிறாரு. ஓகே, ஜபட் சந்தரி கோ டபட் கர் புலாயா கிரி கியோ யஹ தீவார் கிஸ்னே கிராயா. சோ ஜபட் சந்தரி கோ டபட் கர் புலாயா அப்படின்னா அங்க சவாரியில போயிட்டு இருக்காருல ராஜா, அப்ப அங்க வந்து காவல்காரன் அதுதான் சந்தரி, வாட்ச்மேன் செக்யூரிட்டி சொல்லுவோம் இல்லையா, சோ அவன் வந்து இருக்கான். உடனே டக்குன்னு ஜப்பட் அப்படின்னா டக்குன்னு அவனை வந்து பிடிச்சு கேக்குறாரு, டபட் கர் புலாயா அப்படின்னா கூப்பிடுறாரு, அவனை கூப்பிட்டு கை தட்டி கூப்பிட்டு கேக்குறாரு, கிரி கியோ யஹ தீவார், இந்த செவரு ஏன் விழுந்துச்சு, கியோ அப்படின்னா ஏன் விழுந்துச்சு, கிஸ்னே கிராயா, யார் இந்த செவரை போய் இப்படி தள்ளி விட்டது கீழே, எப்படி அது கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேக்குறாரு. கஹா சந்தரினே மகாராஜ சாஹப் ந இஸ்மே கதா மேரி ந மேரா கர்த்தப் யஹ தீவார் கம்சோர் பஹலே பனிதி இசீ சே கிரி யஹ ந மோட்டி கனிதி. சோ இப்ப கஹா, கஹா அப்படின்னா சொல்ல ஆரம்பிக்கிறார், யாரு அந்த காவல்காரர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார் என்ன அப்படின்னா, மகாராஜ சாஹப் ந இஸ்மே கதா மேரி, கதா அப்படின்னா தப்பு தவறு, இதுல என்னுடைய தவறு எதுமே இல்ல, ந இஸ்மே அப்படின்னா இதுல என்னோட தவறு எதுவும் இல்ல, ந மேரா கர்த்தப், கர்த்தப் அப்படின்னாலும் தப்புதான், நான் எந்த தப்பும் இதுல பண்ணல, யஹ தீவார் இந்த செவரு வந்து கம்சோர் பெஹலே பனிதி, பெஹலே அப்படின்னா இது கட்டும் போதே வந்து ரொம்ப வீக்கா இருந்துச்சு, கம்சோர் அப்படின்னா வீக், ரொம்ப வீக்கா வந்து இது கட்டிட்டாங்க, இசி சேகிரி அதனாலதான் இந்த செவரு வந்து கீழ விழுந்துருச்சு, யஹ்னா மோட்டி கனிதி, யஹ்னா மோட்டி கனி அப்படின்னா இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டப்படல, மோட்டி கனி ஸ்ட்ராங்கா இல்லாதனாலதான் அது கீழே விழுந்துருச்சு அப்படின்னு அந்த காவல்காரர் வந்து சொல்லிடுறாரு. இப்ப கதா கரீகர் கி மகாராஜ் சாஹப் ந இஸ்மே கதா மேரி யா மேரா கர்த்தப் புலாயா கயா காரிகர் ஜட் வஹாம் பர் பிட்டாயா கயா காரிகர் ஜட் வஹாம் பர்.
இப்ப அந்த செக்யூரிட்டி சொல்றாரு அந்த ஃபால்ட் கத்தா அப்படின்னா தப்பு பண்ணது வந்து காரிகர், காரிகர் அப்படின்னா ஒர்க்கர், இது யாரு வந்து கட்டுனாங்களோ அவங்க தான் தப்பு பண்ணிட்டாங்க. கத்தா காரிகர் கி மகாராஜ் சாஹப் ந இஸ்மே கதா மேரி, இதுல என்னோட தப்பு எதுவுமே இல்ல. யா மேரா கர்த்தப், கர்த்தப் அப்படின்னாலும் ஃபால்ட் தான், இதுல என்னோட தவறு எதுவும் இல்லன்ட்டு யாரு சொல்லிடுறாங்க, வாட்ச்மேன் சொல்லிடுறாரு. இப்ப புலாயா கயா, புலாயானா கூப்பிடுறாங்க, யார கூப்பிடுறாங்க, ராஜா சொல்றாரு போய் அந்த செவர கட்டினவன கூப்பிட்டு வா. காரிகர் ஜெட் வஹாம்பர், காரிகர் வர்க்கர் வந்து இப்பவே கூட்டிட்டு வா அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப அவனும் வந்துடுறான். பிட்டாயா கயா, பிட்டாயா கயானா அவனை வந்து அங்க இப்ப கேள்வி கேக்குறாங்க. பிட்டாயா கயா காரிகர் ஜெட் வஹாம்பர், இப்ப காரிகர் வந்து அங்க வந்துட்டான் வர்க்கர். இப்ப அவன் என்ன சொல்றான்னு பாப்போமா. கஹா ராஜா ஜானே காரிகர் கோ சஜா தோ கதா இஸ்கி ஹே ஆஜ இஸ்கோ கஜா தோ கஹா காரிகர் நே ஜரா கி ந தேரி மஹாராஜ இஸ்மே கதா குச் ந மேரி. இப்ப ராஜா வந்து சொல்றாரு, கஹா ந ராஜா நே, ராஜா என்ன சொல்றாருன்னா காரிகர் கோ அந்த வேலைக்காரன் அந்த ஒர்க்கருக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுங்க. சஜா தோ அப்படின்னா சஜா, இந்த ஜாக்கு கீழே புள்ளி இருக்கு இல்லையா, அதனால ஜான் படிக்கணும் நீங்க. சோ சஜா அப்படின்னா இவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். கதா இஸ்கி ஹே, தவறு வந்து அவனுடையது, ஃபால்ட், ஹி ஹஸ் டன் த மிஸ்டேக். ஆஜ் இஸ்கோ கஜாதோ, இன்னைக்கு ஆஜ்னா இன்னைக்கு வந்து அவனுக்கு கஜா அப்படின்னா தூக்கல போடணும், பனிஷ்மெண்ட், அவனை வந்து பனிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு ராஜா. இப்ப கஹா காரிகர் நே, உடனே வர்க்கர் காரிகர் வந்து சொல்றான், என்ன சொல்றானா, ஜரா கி ந தேரி, உடனே வந்து அந்த ஒர்க்கர் வந்து வித்தவுட் எனி டிலே ஜரா கி ந தேரி, ரொம்ப நேரம் கடத்தாம உடனே சொல்றான், என்ன அப்படின்னா, மகாராஜ் இதுல வந்து இஸ்மே அப்படின்னா இதுல என்னோட தப்பு எதுவும் இல்ல. கத்தா குச் ந மேரி, நான் எந்த தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான் தெரியுமா, யஹ பிஷ்தி கி கல்தி யஹ உஸ்கி ஷராரத் கியா காரா கீலா உசி கி யஹ க்வா குஃப்லத். கஹா ராஜா நே ஜல்த் பிஷ்தி புலாவோ பக்கடுக்கர் உசே ஜல்த் ஃபாசி சடாவோ. இப்ப வந்து அவன் என்ன சொல்றான்னா அந்த ஒர்க்கர், யஹ் பிஷ்தி, பிஷ்தி கி கல்தி அப்படின்னா பிஷ்தி அப்படின்னா யாருன்னா அந்த ஒர்க்கர், அந்த மேசனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா, அந்த சிமெண்ட் எல்லாம் கலக்கி தருவாங்கல்ல, கலவை கலக்குறவரு, அவரு தான் வந்து பிஷ்தி. ஸோ பிஷ்தியோட தப்பு தான் இது, கலத்தி அப்படின்னா தப்பு, அவரு தான் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டாரு. யஹ் உஸ்கி ஷராரத், ஷராரத் அப்படின்னா மிஸ்சீஃப், அவரு பண்ண தப்பால தான் இது ஆயிருக்கு. கியா காரா கீலா உசி கி யஹ் க்வஃப்லத், க்வஃப்லத் அப்படின்னாலும் தப்பு தான், என்ன தப்பு பண்ணிட்டார் அப்படின்னா, அவர் பண்ண அந்த மிக்சர் இருக்கு இல்லையா, அந்த சிமெண்ட் மிக்சர், அது வந்து ரொம்ப ஈரமா, ரொம்ப வெட்டா இருந்துச்சு, கீழா அப்படின்னா ரொம்ப வெட்டா, தண்ணியா கரைச்சு கொடுத்துட்டாரு, அது நான் போட்டதுனால இப்படி வந்துருச்சு, அதனால என்னோட தப்பு எதுவும் இல்ல, எல்லாமே அந்த கலவை கலக்கனவனுடைய தப்பு தான் சொல்லி மேசன் வந்து சொல்லிடுறான். இப்ப கஹா ராஜானே, இப்ப ராஜா என்ன சொல்றாருன்னா, ஜல்த் பிஷ்தி புலாவோ, சீக்கிரமா போய் அந்த பிஷ்தியை கூட்டிட்டு வாங்க, அந்த கலவை கலக்குனால அவனை கூட்டிட்டு வாங்க. பக்கடுக்கர், அவனை வந்து கட்டி போட்டு கூட்டிட்டு வந்து ஜல்தி ஃபாசி சடாவோ, ஃபாசி அப்படின்னா தூக்கில் போட்டுருங்க அவனை, அவன் தான் தப்பு பண்ணியிருக்கா அப்படி சொல்லிட்டு ஜல்து ஃபாஸ்டா வந்து அவனை வந்து தூக்கில் போட்டுருங்க அப்படின்னு ராஜா சொல்றாரு. இப்ப அடுத்தது என்னாச்சு தெரியுமா, சலா ஆயா பிஷ்தி ஹுயி குச்சுன தேரி கஹா உஸ்னே இஸ்மே கதா குச்சுன மேரி. இப்ப உடனே வந்து போய் அவனை கூட்டிட்டு வந்துடுறாங்க. சலா ஆயா பிஷ்தி, பிஷ்தி வந்து அங்க வந்துடுறாரு, வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இம்மிடியட்டா அவரும் வந்து சொல்றாரு, ஹுயி குச்சுன தேரி, தேரி அப்படின்னா ரொம்ப டிலே பண்ணாம எங்க தன்னை தூக்கில போட்டுருவாங்களோன்னு அவசர அவசரமா பேசுறாரு. கஹா என்ன சொல்றாரு,
சொல்றாருனா உஸ்னே உஸ்னே அப்படின்னா பிஷ்தி வந்து சொல்றாரு இஸ்மே கதா இதுல வந்து கதா அப்படின்னா என்னது ஃபால்ட் வந்து என்னோடது இல்ல குச்சுனா மேரி யஹ கல்தி ஹே ஜிஸ்னே மஷக் கோ பனாயா கி ஜியாதா ஹி ஜிஸ்மே தா பானி சமாயா சோ இதுல யஹ கல்தி அப்படின்னா இதுல யாரோட தப்பு தெரியுமா இந்த யாரு வந்து மஷக் கோ பனாயா மஷக் அப்படின்னா அந்த கலவை கலக்கிறதுக்காக மிக்சருக்காக ஒரு பேக் மாதிரி வச்சிருப்பாங்க நீங்க உங்க புக்ல பிக்சர்ல பாத்திருப்பீங்க ஒரு பேக் இருக்கும் அவர் கையில சோ பிஷ்தி கையில அதுதான் வந்து மஷக்குன்னு சொல்லுவோம் அந்த பேக்ல வந்து எவ்வளவு வாட்டர் இருக்கோ அந்த வாட்டர் அளவு ஊதி நம்ம கலக்கணும் ஓகே மெஷர்மெண்ட்டுக்காக சோ இந்த பேக் பண்ணவர் தான் வந்து தப்பு பண்ணிட்டாரு அவர் தான் வந்து ஜாதாஹி ஜிஸ்மே தா பானி நிறைய தண்ணி இருந்துச்சு அந்த பேக்ல ஜியாதா அப்படின்னா மோர் லாட் ஆஃப் வாட்டர் வாஸ் தேர் பானி அப்படின்னா வாட்டர் அதனால தான் நான் அந்த தண்ணியை ஃபுல்லாக ஊற்றிட்டேன் கலவை கலக்கிறதுக்கு ஸோ அதில் ஏன் தப்பு இல்லை எல்லாம் அந்த பேக் யார் பண்ணாங்களோ அவங்களோட தப்பு அப்படி சொல்லிட்டு பிஷ்தி சொல்கிறாரு ஓகே சி வாட் அ ஃபன்னி ஸ்டோரி இல்லையா ஸோ இப்போ அடுத்தது என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா மஷக் வாலா ஆயா ஹுயி குச்சின தேரி கஹா உஸ்னே இஸ்மே கதா குச்சின மேரி உடனே அந்த பேக் செஞ்சார் இல்லையா மஷக் வாலா வந்து அங்க வராரு ஆயா வந்த உடனே அவரும் டிலே பண்ணாம ஹுயி குச்சின தேரி அவசர அவசரமா அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு கஹா உஸ்னே என்னது இஸ்மே கதா இதுல தவறு என்னுடையது இல்ல இதுல என்னோட தப்பு எதுவும் இல்ல யஹு மந்திரி கி கல்தி ஹே மந்திரி கி கஃப்லத் உன்ஹி கி ஷராரத் உன்ஹி கி ஹிக்மத் இப்ப அவரு வந்து தப்ப வந்து யார் மேல போடுறாருன்னா மந்திரி மேல போடுறாரு ஓகே சோ மந்திரி தான் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டாரு மந்திரியோட கஃப்லத் அப்படின்னாலும் தப்பு தான் தவறு தான் அவரோட மிஸ்டேக்கால தான் இப்படி ஆயிடுச்சு உன்ஹி கி ஷராரத் ஷராரத் அப்படினா மிஸ்சீஃப் சோ அவரோட மிஸ்சீஃப்ல தான் இது நடந்துருச்சு உன்ஹி கி ஹிக்மத் சோ ஹிக்மத் அவரோட knowledgeல தான் வந்து இதெல்லாம் நடந்துச்சு சோ அவரு தான் வந்து தப்பு பண்ணியிருக்காரு அப்படினு மந்திரி மேல திடீர்னு தப்பு சொல்றாரு அந்த மஷக் வாலா அந்த பேக் பண்ணவர் இப்போ ஏ மந்திரி மேல தப்பு சொல்லணும் நம்ம யோசிக்கணும் இல்லையா சோ அதுக்கான ரீசன் வந்து அடுத்த பாராகிராஃப்ல கொடுத்திருக்காங்க படிக்கலாமா படே ஜான் காத்தா சமடா திலாயா சுராயா ந சமடா மஷக் கோ பனாயா படி ஹே மஷக் கூப் பர்த்தா ஹே பானி ஏ கல்தி ந மேரி யஹ கல்தி பிரானி அதாவது இப்போ அந்த மஷக் வாலா அந்த பேக் செஞ்சார்ல அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு பெரிய அந்த காலத்துல வந்து அந்த பேக்ஸ் எல்லாம் வந்து அனிமல்ஸோட ஸ்கின் வச்சு தான் பண்ணுவாங்க இல்லையா ஸ்தோல் வச்சு பண்ணுவாங்க அதுதான் அப்போ எனக்கு கொடுத்த அனிமல் வந்து படே ஜான்வர் படேனா ரொம்ப பெரிய அனிமல் படே ஜான்வர் ஜான்வர்னா அனிமல் காதா சமடா திலாயா எனக்கு வந்து அதோட ஸ்கின் தான் கொடுத்திருந்தாங்க சுராயா ந சமடா மஷக் கோ பனாயா சோ நான் என்ன பண்ண அப்படின்னா அந்த அனிமல் வச்சு அந்த பெரிய அனிமலா இருந்ததுனால அது வச்சு பண்ணனால அந்த பேகும் வந்து பெருசா வந்துருச்சு படி ஹே மஷக் அதான் மஷக் அப்படின்னா பேக் வந்துட்டு ரொம்ப பெருசா ஆயிடுச்சு கூப் பர்த்தா ஹே பானி அதனால கூப் அப்படின்னா நிறையவே அதுல வந்து தண்ணிய புடிச்சுக்குது அது பர்த்தானா இட் இஸ் ஃபில்லிங் லாட் ஆஃப் வாட்டர் இன் தட் ஏ கல்தி ந மேரி யஹ கல்தி பிர்ராணி ஸோ ஏ கல்தி ந மேரி இதுல என்னோட தப்பு எதுவுமே கிடையாது கல்தி பிராணி சோ இது எல்லாமே வந்து மந்திரிஜி தான் எனக்கு கொடுத்தாரு அந்த பேக் சோ மந்திரியோட தப்புன்னு மந்திரி மேல பழிய போட்டுறாங்க இப்ப என்னாச்சு ஹே மந்திரி கி கல்தி தோ மந்திரி கோ லாவோ ஹுவா ஹுக்கும் மந்திரி கோ ஃபான்சி சடாவோ சோ இப்ப உடனே ராஜா சொல்றாரு ஹோ அப்ப மந்திரி மேல கல்தி தப்பு இருந்தா உடனே மந்திரிய கூப்பிடுங்க மந்திரி கோ லாவோ லாவோ அப்படின்னா பிரிங் தட் மினிஸ்டர் ஹியர் ஹுவா ஹுக்கும் ஹுக்கும் அப்படின்னா ஆர்டர் ஹுக்ம
போனா ஆர்டர் ஆர்டர் பாஸ் பண்றேன் நானு. என்ன அப்படின்னா மந்திரிக்கோ அந்த மினிஸ்டர் வந்து உடனே வந்து தூக்குல போட்டுறணும். ஃபாசி சடாவோ, ஃபான்சி சடாவோனா அவன் தப்பு பண்ணியிருக்கான், அதனால அவனை தூக்குல போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்றாரு. சலே மந்திரிக்கோ லேகே ஜல்லாது ஃபௌரன் சடானே கோ ஃபான்சி உசீதம் உசீக்ஷன். ஸோ சலே மந்திரிக்கோ உடனே வந்து மந்திரி வந்து கூட்டிட்டு வராங்க. லேகே ஜல்லாது ஃபௌரன், ஜல்லாது ஃபௌரனா ரொம்ப அவசர அவசரமா நடக்குது இல்லை எல்லாமே. ஓகே ஃபௌரன் இம்மீடியட்லி என்ன பண்றாங்க, சடுனே கோ அவனை வந்து தூக்குல போடுறதுக்காக ஃபான்சி உசீதம் உசீக்ஷன். ஃபான்சி அப்படின்னா தூக்கு இல்லையா, தூக்குல போடுறதுக்காக அதே நிமிஷம், தம் அப்படின்னா அதே மூச்சுல அதே க்ஷணத்துல வந்து அவங்க ரெடியா இருக்காங்க. ஆனா இப்ப என்னாச்சு, மகர் மந்திரிதா இத்னா துபலா திகா தா நா கர்தன் மே ஃபாசி கா ஃபந்தா தா ஆதா. சோ மகர் ஆனா மந்திரி இருக்கார் இல்லையா, அவர் வந்து பாக்கிறதுக்கு இத்னா துபலா திகா தா, திகா தானா பாக்கிறதுக்கு ரொம்ப ஒல்லியா இருந்தாரு. ஓகே துபலானா ரொம்ப ரொம்ப ஒல்லி குச்சியா இருக்கிறாரு மந்திரி. நா கர்தன் மே ஃபான்சி கா ஃபந்தா தா ஆதா. கர்தன் அப்படின்னா அவரோட கழுத்து ஓகேவா, சோ கழுத்துல தானே தூக்கு போடுவாங்க இல்லையா, கயிறு கட்டுவாங்கல்ல. சோ ஃபாசி கா ஃபந்தா அப்படின்னா அந்த கயிறை வந்து கட்டுறதுக்கு கூட அவருக்கு கழுத்து இல்ல, அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப ஒல்லி குச்சியா இருக்காராம். See how funny story, right? So, இப்ப என்னாச்சு பாப்போமா, கஹா ராஜா நே ஜிஸ்கி மோட்டி ஹோ கர்தன் பகடுக்கர் உசே ஃபாசி தோ தும் இசீ க்ஷண். கஹா ராஜானே, இப்ப ராஜா வந்து அதுக்கு என்ன தெரியுமா சொல்றாரு, இந்த மாதிரி அவர் ரொம்ப ஒல்லியா இருக்காருல்ல, அதனால கழுத்துல வந்து அந்த கயிறு கட்ட முடியாதனால ராஜா என்ன சொல்றாருன்னா ஜிஸ்கி மோட்டி ஹோ கர்தன். மோட்டி அப்படின்னா குண்டு, ஃபேட்டா இருக்கிறது இல்லையா. சோ யாருக்கு வந்து கர்தன் கழுத்து வந்து நல்லா குண்டா இருக்கோ அவனை பிடிச்சிட்டு வந்து தூக்குல போட்டுருங்க, ஏன்னா அவர் ஒரு முட்டாள் ராஜா இல்ல, அதனால அப்படி சொல்றாரு. சோ பக்கடுக்கர் உசே, பக்கடுக்கர் அப்படின்னா அப்படின் பிடிச்சிட்டு வாங்க, போங்க போய் தேடி தேடி பிடிச்சிட்டு வாங்க, யாருக்கு வந்து நல்ல குண்டு கழுத்து இருக்கோ அவனை பிடிச்சிட்டு வந்து உசே ஃபாசிதோ, ஃபான்சிதோ அவனுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துடணும். தும் இசீக்ஷன் அந்த சோல்ஜர் கிட்ட சொல்றாங்க, இசீக்ஷன் இந்த க்ஷணமே வந்து நீ இத பண்ணணும். ஓகே சோ இப்ப என்னாச்சு, சலே சந்திரி டூண்டுனே மோட்டி கர்தன் மிலா சேலா காத்தாத்தா ஹலுவா தனாதன். சோ இப்ப சலே சந்திரி, சந்திரினா வாட்ச்மேன் இல்லையா, சோ அவரு வந்து தேடிட்டு போறாரு. டூண்டுதே அப்படின்னா தேடிட்டு, ரோட்ல தேடிட்டு போறாரு. என்ன தேடிட்டு போறாரு, நல்ல குண்டு கழுத்து இருக்கிற ஒரு ஆளை தேடிட்டு போறாரு. மோட்டி கர்தன், மோட்டி அப்படின்னா நல்ல ஃபேட்டா இருக்கக்கூடிய, கர்தன் அப்படின்னா நெக்கு. ஓகே சோ கழுத்தை தேடிட்டு போறாரு. போற வழியில மிலா யார பாக்குறாரு, சேலா, சேலா யாரு, அந்த குருவோட சிஷ்யன் இருக்கான்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, டிசைபிள். சோ அவன் வந்து வழியில இருக்கான். அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா, அப்ப காத்தாத்தா சாப்பிட்டு இருக்கான். என்ன சாப்பிட்டு இருக்கான், ஹலுவா தனாதன், நல்ல ஹல்வா இருக்கு இல்லையா. அவனுக்கு வந்து அந்த ஊர்ல எல்லாமே சீப்பா கிடைச்சதுன்னு தெரிஞ்சதுனால நிறைய ஹல்வா மிட்டாயி, நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா மலாயி பட்டர் ரஸ்மலாய் இதெல்லாம் நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு இருந்ததுனால அவன் வந்து நல்ல குண்டு ஆயிட்டான். அவன் கழுத்து வந்து நல்லா ஃபேட்டா இருந்துச்சு. ஓகே கஹா சந்திரினே சலே ஆப் ஃபௌரன் மகாராஜ்னே பேஜா நியோதா இசீக்ஷன். சோ இந்த சந்திரி அந்த வாட்ச்மேன் வந்து இப்ப சேலாவை பார்த்துட்டு சொல்றாரு. கஹா சந்திரினே வாட்ச்மேன் வந்து சொல்றாரு சேலா கிட்ட, சேலானா யாரு, டிசைபிள் அந்த சிஷ்யன் கிட்ட, சலே ஆப் ஃபௌரன், சலே அப்படின்னா இப்ப நீங்க, ஃபௌரன் இம்மீடியட்டா என் கூட வரணும். மகாராஜனே பேஜா, மகாராஜர் வந்து பேஜா
நியோதா இசீக்ஷன் பேஜா அப்படின்னா மகாராஜர் வந்து உங்களை கூப்பிட்டு வர சொல்லியிருக்காரு, ஏதோ தராராமா கிஃப்ட் தராராமா கூட்டிட்டு வர சொல்லியிருக்காருன்னு சொல்லி சொல்றான். ஏன் அப்படி சொல்றான்னா, இப்ப தூக்கில போட போறோம்னு சொன்னா அவன் வருவானா? வரமாட்டான்ல. சோ அதனால நைஸா நம்ம கூட்டிட்டு போகணும்னு இந்த வாட்ச்மேன் வந்து இந்த மாதிரி சொல்லி, சீக்ஷன் இந்த செகண்டே வந்து நீ என் கூட வரணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, बहुत मन में खुश हो चला आज चेला, कहा आज न्योता चकूंगा अकेला. சோ அந்த சேலா அந்த டிசைபிள்க்கு வந்து இதை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. பகுத் மண்மே குஷ், மனசுல வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றா. குஷ் ஹோ சலா ஆஜ் சேலா, ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு வந்து அந்த சேலா வந்து போறான். ஏன்னா ஆஹா, ராஜாவே நம்மளை கூப்பிட்டுக்காரு, இன்வைட் பண்ணிருக்காரு இல்லையா. கஹா ஆஜ் நியோதா, நியோதா அப்படின்னா இன்வைட் பண்ணிருக்காரு ராஜா. சோ அக்கேலா தனியா வந்து இப்ப போறாங்க. சோ மகர் ஆகே பகுஞ்சா தோ தேகா ஜமேலா வஹான் தோ ஜுடாதா அஜப் ஏக் மேலா. மகர் ஆகே பகுஞ்சா தோ, சோ அங்க போனது மகர் அப்படின்னா ஆனா அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம்தான் தேகா அவன் பாக்குறான் என்னது ஜமேலா அப்படின்னா ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஜமேலா அப்படின்னா ட்ரபிள். வஹாந்தோ ஜுடாதா அஜப் ஏக் மேலா, சோ அங்க என்ன அவன் பாக்குறான் ஜுடாதா அப்படின்னா அங்க வந்து ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு மட்டும் அவனுக்கு தெரிஞ்சு, ஒரு ஸ்ட்ரேஞ்சா ஒரு ஏதோ நடந்திருக்கு. ஏக்க மேலா, மேலா அப்படின்னா சோ இந்த விஷயத்தை பாக்குறதுக்கு எல்லாரும் நிறைய பேர் அங்க இருக்கிறத பாத்துட்டு ஏதோ நடந்திருக்குன்னு மட்டும் அவனுக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப என்னாச்சு பாப்போம். யஹு மோட்டி ஹே கர்தன் இசே படாவோ கஹா ராஜானே இஸ்கோ ஃபான்சி சடாவோ. சோ இவனை பார்த்த உடனே இவனோட கழுத்தை பாக்குறாங்க. யஹ் மோட்டி ஹே கர்தன், இவனுக்கு கழுத்து வந்து நல்ல குண்டா இருக்கு. இசே தும் படாவோ, சோ இவனையவே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கஹா ராஜானே, ராஜா வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு, இஸ்கோ ஃபான்சி சடாவோ, இவனை இப்பவே வந்து தூக்குல போட்டுருங்க அப்படின்னு சொல்லி ராஜா சொல்றாரு. கஹா சேலேனே குச் கதாதோ பதாவோ, அப்ப கஹா சேலே, சேலே அந்த டிசைபிள் வந்து சொல்றான் என்ன அப்படின்னா, நான் என்ன தப்பு செஞ்சேன்னு என்கிட்ட சொல்லுங்க. குச் கத்தா, கத்தா அப்படின்னா ஃபால்ட் இல்லையா. ஸோ வாட் மிஸ்டேக் டிட் ஐ டூ, ப்ளீஸ் டெல் மீ, பத்தாவோனா சொல்லுங்கன்னு கேக்குறான். இப்ப கஹா ராஜானே, ராஜா என்ன தெரியுமா சொல்றாரு, சுப் பக் பக் மச்சாவோ. சுப் அப்படின்னா வாய் மூடு, பி சைலண்ட். பக் பக் மச்சாவோ அப்படின்னா சும்மா எதுவுமே நீ பேச தேவையில்லை. ந அப்படின்னா டோன்ட் ஸ்பீக் எனிதிங் அப்படின்னு ராஜா சொல்றாரு. மகர் தா ந புத்து தா சாலாக் சேலா மச்சாயா படாஹி வஹி பர் ஜமேலா. மகர் அப்படின்னா ஆனா நம்மளுடைய சேலா டிசைபிள் இருக்கார்ல, அவ வந்து புத்து கிடையாது. புத்து அப்படின்னா முட்டாள் கிடையாது. ந புத்து, அவ வந்து சாலாக், சாலாக் அப்படின்னா ஹீஸ் அ கன்னிங் ஃபெல்லோ. ஓகேவா, சாலாக்கின்னு சொல்லுவோம், வெரி கன்னிங் அண்ட் கிளெவர். அதனால என்ன பண்ணுனா, ஒரு நாடகம் போடலாம் டிசைட் பண்ணி, மச்சாயா படாஹி வஹீபர் ஜமேலா. ஜமேலா அப்படின்னா ட்ரபிள் இல்லையா. ஸோ அவனே வந்து ஒரு இவனை வந்து பேச விடல இல்லையா, அதனால ஏதோ ஒரு ட்ரபிள் கிரியேட் பண்ணி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, கஹா பெஹலே குருஜி கே தர்ஷன் கராவோ முஜே பாத் மே ஜாஹே ஃபாசி சடாவோ. கஹா அப்படின்னா அவன் சொல்றான், என்ன சொல்றான்னா, பெஹலே அப்படின்னா முதல்ல என்ன வந்து நான் வந்து என்னோட குருஜிய வந்து பார்க்கணும். குருஜி கே தர்ஷன் கராவோ, தர்ஷன் அப்படின்னா தரிசனம், என்ன குருஜிய என்ன பார்க்க விடுங்க எங்க குருஜிய. அதுக்கப்புறமா முஜே பாதுமே, பாதுமே அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து நீங்க என்ன தூக்குல போட்டுக்கோங்க, எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நைஸா எஸ்கேப் ஆகிறதுக்காக ஒரு ஐடியா பிளான் பண்றான். இப்ப என்னாச்சு, குருஜி புலாயே கையே சட் வஹாம்பர் கி ரோதாதா சேலா கடாதா ஜஹாம்பர். இப்ப சரி இவனோட கடைசி ஆசையை நிறைவேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா என்ன பண்றாரு, அந்த குருஜியை கூட்டிட்டு வாங்க இங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. குருஜி புலாயே கயே சட் வஹாம்பர், சட் அப்படின்னா
இமீடியட்லி தே ஆர் காலிங் த குருஜி தேர். ஸோ குருஜியும் வராரு. அப்ப அங்க என்ன பாக்குறாரு அப்படின்னா அழுதுட்டு இருக்கான் ரோதா அப்படின்னா அழுதுட்டு இருக்கான். யாரு? சேலா, அவனோட டிசைபிள் வந்துட்டு அழுதுட்டு கடா தா ஜஹாம்பர். கடா அப்படின்னா அங்க வந்து நின்னுட்டு இருக்கான். டிசைபிள் வந்து அழுதுட்டே அங்க நின்னுட்டு இருக்கான். குருஜி நே சேலே கோ ஆகர் புலாயா துரந்த் கான்மே மந்திர குச்சு குகுனாயா. ஸோ குருஜிக்கு அங்க வந்த உடனே எல்லாம் புரிஞ்சிருச்சு, ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு புரிஞ்சிருச்சு. உடனே குருஜி என்ன பண்றாரு, குருஜி நே சேலே கோ ஆகர் புலாயா, சேலைய கிட்ட கூப்பிடுறாரு. கூப்பிட்டு துரந்த் இமீடியட்டா என்ன பண்றாரு, அவனோட காதுல, கான் அப்படின்னா காதுல, கான்மே மந்திர குச்சு குன்குனாயா, ஏதோ ஒரு மந்திரத்தை வந்து குன்குனாயனா முணுமுணுக்கிறாரு, காதுக்குள்ள ஏதோ மந்திரத்தை அவர் வந்து சொல்றாரு. ஓகே, சோ இப்ப என்னாச்சு, ஜகட்னே லகே ஃபிர் குரு அவர் சேலா மச்சா உண்மே தக்கா படா ரேல் பேலா. சோ குருஜி வந்து மந்திரம் சொல்லி முடிச்ச உடனே ஜகட்னே லகேனா சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு ரெண்டு பேரும்? குருவும் சிஷ்யனும் ரெண்டு பேரும் வந்து சண்டை போடுறாங்க. மச்சா உண்மே தக்கா படா ரேல் பேலா. தக்கா அப்படின்னா ஓங்கி ஒரு அடி விடுறாரு நம்மளோட குருஜி. ஓகேவா? சோ அவனுக்கு வந்து ஒரு அடி விடுறாரு. இப்ப என்ன, குரு நே கஹா, குரு வந்து சொல்றாரு ஃபான்சி பர் மே சடுங்கா, இந்த தூக்க வந்து எனக்கு கொடுத்துருங்க, நான் வந்து தூக்கல தொங்கிடுறேன் அப்படின்னு குரு சொல்றாரு. உடனே கஹா சேலே நே, சேலா டிசைபிள் இருக்கான்ல, அவன் என்ன சொல்றானா ஃபான்சி பர் மே மருங்கா, இல்ல இல்ல குருஜிய போடாதீங்க, தூக்கு வந்து எனக்கு தான், நான் தான் வந்து தூக்குல தொங்குவோம் அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து இதுக்காக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இப்ப என்னாச்சு, ஹட்டாயேன ஹட்டுதே அடே ஐசே தோனோ, சுட்டாயேன சுட்டுதே லடே ஐசே தோனோ, படே ராஜா ஃபௌரன் கஹா பாத் கியா ஹே, குரு நே பதாயா கராமாத் கியா ஹே. ஸோ ஹட்டாயே ந ஹட்டே, அதாவது இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத ஹட்டா யாராலையுமே பிரிக்கவே முடியல, அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. நான் தான் தூக்கில் ஏறுவேன், நீ தான் தூக்கில் ஏறுவேன் சொல்லிட்டு குரு சிஷ்யனும் அதே தான். சுட்டாயே ந சுட்டே அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த பீப்புள் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் சேர்த்து ரெண்டு பேரையும் பிரிக்க பார்க்குறாங்க, ஆனால் இவங்க சண்டையை பிரிக்கவே முடியல. படே ராஜா ஃபௌரன் கஹா பாத் கியா ஹே, உடனே ராஜாவுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. உடனே ராஜா வந்து இம்மிடியட்டா கத்தி கேக்குறாரு, என்ன விஷயம், பாத் கியா ஹே அப்படின்னா வாட் இஸ் த மேட்டர், வை ஆர் யூ பீப்புள் ஃபைட்டிங் லைக் திஸ் அப்படின்னு ராஜா கேக்குறாரு. குரு நே பத்தாயா, குரு வந்து சொல்ல தொடங்குறாரு, என்னன்னா கர்மாத் கியா ஹே, நான் சொல்றேன் என்ன விஷயம்னு நான் சொல்றேன் அப்படின்னு குரு சொல்றாரு. சோ குரு என்ன சொல்றாருன்னு பாப்போமா, சடேகா ஜோ ஃபாசி மஹூரத் மே ஐசி ந ஐசி மஹூரத் பனி படியா ஜெய்சி வஹ் ராஜா நஹி சக்கரவர்த்தி பனேகா யஹ் சன்சார் கா சத்ர உஸ் பர் தனேகா. சோ சடேகா ஜோ ஃபான்சி, யார் வந்து தூக்கில் வந்து இன்னைக்கு தொங்க போறாங்களோ அவங்களுக்கு வந்து மஹூரத் ஹே ஐசி, இது வந்து ஒரு ரொம்ப ஆஸ்பீஷியஸான டைம், ரொம்ப நல்லது, தூக்கில் வந்து யார் தொங்குறாங்களோ அதுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு குரு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னு பார்ப்போமா, ந ஐசி மஹூரத் பனி படியா ஜெய்சி. ஸோ இந்த மாதிரி ஒரு டைம், ஆஸ்பீஷியஸ் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு படியா அப்படின்னா ஒரு ஆசமான டைம் வந்து கிடைக்கவே கிடைக்காது, அதனால நானே தொங்கிடுறேன் தூக்கில் அப்படி சொல்லிட்டு குரு சொல்றாரு. ஏன் அப்படின்னா வஹு ராஜா நஹி, இப்ப தூக்கில் தொங்குனா நம்ம வந்து ராஜாவா அடுத்த பிறவியில வரமாட்டோம், நம்ம வந்து என்னவா மாறுவோம், நம்ம வந்து சக்கரவர்த்தி பனேகா, சக்கரவர்த்தி அப்படின்னா இந்த உலகத்துக்கே வந்து ராஜா ஆயிடலாம். யஹ் சன்சார் கா சத்ர, அதான் சன்சார் அப்படின்னா நீ இந்த உலகம் இல்லையா, இந்த பூமி, இந்த ஹோல் வேர்ல்டுக்கே வந்து கா சத்ர உஸ்பர் தனேகா, இந்த வேர்ல்டு ஃபுல்லா வந்து அதுக்கப்புறம் நமக்கு அடிமை ஆயிடும். ஸோ அந்த அளவுக்கு ஆஸ்பீஷியஸான டைம், யார் வந்து இப்போ தூக்கில் தொங்க போறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப நல்ல டைம், நல்ல நேரம் அப்படின்னு
குருஜி சொல்லிடுறாரு. ஏன்னா குருஜிக்கு தெரியும் இல்லையா, இது வந்து ஒரு முட்டாள் ராஜா, இவன் என்ன சொன்னாலும் கேப்பான் அப்படின்னு சொன்னாலும் இந்த மாதிரி ஒரு ஐடியாவை போடுறாரு குருஜி. இப்ப என்னாச்சு, கஹா ராஜானே பாத் சச் கர் यही गुरु का कथन झूठ होता नहीं है. कहा राजा ने, இப்ப ராஜா என்ன சொல்றார்னா, பாத் சச் கர் यही, இது வந்து உண்மையான விஷயம்தான், ராஜா சொல்றது வந்து கதை கிடையாது. குரு கா கத்தன், கத்தன் அப்படினா ஸ்டோரி, குருவோட ஸ்டோரி வந்து எப்போதுமே வந்து உண்மையா தான் இருக்கும். ஜூட் ஹோதா நஹி, ஜூட் அப்படினா கண்டிப்பா குருஜி வந்து பொய் சொல்ல மாட்டாரு, உண்மைதான் சொல்வாருன்னு நினைச்சு அந்த முட்டாள் ராஜா என்ன பண்றாரு தெரியுமா, கஹா ராஜா நே ஃபான்சி பர் மே சடாவுங்கா, இசீ தம் ஃபான்சி பர் மே ஹீ டங்குங்கா. அதாவது கஹா ராஜானே, ராஜா என்ன சொல்றாருன்னா, அப்படின்னா நானே தூக்கில தொங்கிடுறேன் இப்ப, ஃபான்சி பர் மே ஹீ சடுங்கா, மே அப்படின்னா நானே வந்து என்னையவே தூக்கில போட்டுருங்க, இசீ தம் இந்த செகண்டே இந்த நிமிஷமே வந்து ஃபான்சி பர் மே ஹீ தங்குங்கா, தங்குங்கா அப்படின்னா நானே வந்து தொங்க போறேன், ஏன்னா அப்பதானே நான் வந்து சக்கரவர்த்தி ஆக முடியும் அப்படின்னு சொல்றாரு ராஜா. ஓகே, சடா ஃபான்சி ராஜா பஜா கூப் பாஜா பிரஜா குஷ் ஹுயி ஜப் மரா மூர்க் ராஜா. ஸோ அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாரு, ராஜாவே போயிட்டு சடா ஃபான்சி தூக்கில் வந்து தொங்கிடுறாரு. ஓகே, சடா ஃபான்சி ராஜா பஜா கூப் பாஜா. ஸோ இவர் தூக்கில் தொங்கினோடனே வந்து இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது, பிகாஸ் எல்லாருக்குமே தெரியும் இவர் முட்டாள் ராஜான்னு சொல்லிட்டு இல்லையா. ஸோ பிரஜானா பீப்புள், அங்கே இருக்க பீப்புள் எல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. குஷ் ஹுயி பிரஜா குஷ் ஹுயி ஜப் மரா, மரா அப்படின்னா எப்போ வந்து அந்த ராஜா செத்து போயிட்டாரோ, மரா அப்படின்னா டைடு, மூர்க் ராஜா அந்த முட்டாள் ராஜா செத்து போனோடனே எல்லாத்துக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. பஜா கூப் கர்கர் பதாயி கா பாஜா, பதாயி கா பாஜா அப்படின்னா ஏதோ ஃபெஸ்டிவல் மாதிரி அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, நல்லா டமாரோலாம் அடிச்சு ரொம்ப வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ரொம்ப ஹாப்பியாக அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. தி அந்தேரு நகரி தா அன்பூஜ் ராஜா. ஸோ இந்த மாதிரி இட் ஹாஸ் கம் டு அன் எண்ட் இல்லையா, இந்த டார்க்னஸ் இருள் சூழ்ந்த இந்த ஊருக்கு வந்து ஒரு வெளிச்சம் வந்துருச்சு, இந்த ராஜா வந்து இப்போ இல்லை, அன்பூஜ் ராஜா முட்டாள் ராஜா வந்து இப்போ இல்லை, அதை வந்து ரொம்ப நல்லா வந்து பீப்புள் எல்லாம் செலிப்ரேட் பண்றாங்க. ஓகே, ஸோ இந்த போயம் ஸ்டோரியை வந்து நமக்கு எழுதி கொடுத்தது வந்து சோஹன் லால் த்விவேதி, இவர் தான் வந்து இந்த ஆத்தர். ஓகே, நவ் லெட் அஸ் கோ டு த புக் பேக் எக்ஸசைசஸ் டக்கே கி பாத். ஸோ லெட் அஸ் ரீட் அபவுட் திஸ். நம்பர் ஒன், டக்கா புராணா ஜமானே கா சிக்கா தா. சிக்கா அப்படின்னா வந்து பைசா, காயின் சொல்லுவோம் இல்லையா. ஸோ புராணா ஜமானா அந்த காலத்துல வந்து காசு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம டக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அகர் ஆஜ்கல் சப் சீசே ஏக் ருபயா கிலோ மிலே மில்னே லகே தோ உஸ்ஸே கிஸ் தரஹ்கே ஃபாயதே அவுர் நுக்சான் ஹோகா. சப்போஸ் ஆஜ்கல் நவடேஸ் சப் சீசே எல்லா பொருளும் வந்து சப்போஸ் 1 ருபீக்கு கிடைச்சது அப்படின்னா, ஓகே ஏக் ருபையே கிலோ மிலே, 1 kg வந்து 1 ருபீன்னு கொடுத்தாங்க அப்படின்னா உஸ்ஸே கிஸ் தரஹ்கே ஃபாயதே, அதை வச்சு நமக்கு என்ன லாபம், ஃபாயதே அப்படின்னா வாட் இஸ் த யூஸ் ஆஃப் தட், அவுர் நுக்சான் ஹோகா, அதுதான் வந்து குவெஸ்டன். So, फायदा गरीबों को भी सब चीजों खरीदने का मौका मिलेगा. So, advantage, फायदा என்ன இருக்கும் அப்படினா गरीबों ரொம்ப ஏழை மக்களுக்கு வந்து அவங்களால வாங்க முடியாத பொருள் எல்லாம் வாங்கலாம், பிகாஸ் 1 ருபீக்கு கிடைக்கும் சொல்லியிருக்கோம் இல்லையா. சப் சீஸே கரீதுனேக்கா மௌகா மிலேகா, மௌகா அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் எல்லா பொருளும் வாங்கறதுக்கு. அதுக்கப்புறம் அமீர் கரீபுகா பேது கத்தம் ஹோ ஜாயேகா, அமீர் அப்படின்னா ரிச் பீப்புள்,
கரீப் அப்படின்னா புவர் பீப்புள். ஸோ இந்த ரிச் பீப்புள் புவர் பீப்புள் இப்படிங்கிற பேதம் பேதம் வந்து டிஃப்ரென்ஸ் வந்துட்டு என்ன ஆகும், கத்தம் ஹோ ஜாயேகா, கத்தம் அப்படின்னா கம்மி ஆயிடும், அந்த டிஃப்ரென்ஸே வந்து இருக்காது. அப்புறம் நுக்ஸான் பார்த்தா பாசார் மந்தா படுத்தா ஜாயேகா. நுக்ஸான் அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜ், என்ன ஆகும், பாசார் மார்க்கெட் பிளேஸ்ல வந்து எல்லாமே வந்து ரொம்ப மந்தா படுத்தா ஜாயேகா, ரொம்ப மலிவு விலையில கிடைக்கிறதுனால அவங்களுக்கு வந்து லாபம் இருக்காது இல்லையா. ஸோ வியாபாரிகளுக்கெல்லாம் ரொம்ப நஷ்டமாயிடும். தேஷ் கி அர்த்தவியஸ்வஸ்தா லச்சர் ஹோ ஜாயேகி, அதாவது எக்கனாமிக் இன்கம் ஆஃப் த நேஷன் வந்து தே டிசைட் ஆன் மெனி திங்ஸ் இல்லையா. ஸோ இப்போ எல்லாமே 1 ரூபீ கிலோ அப்படின்னா கோல்டு 1 ரூபீக்கு கிடைச்சா எப்படி இருக்கும், எஸ். ஸோ அந்த மாதிரி இட் இஸ் நாட் ரீசனபிள் இஸ்ன்ட் இட். ஸோ தட் இஸ் த டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் திஸ். ஓகே, செகண்ட் க்வெஸ்டின், பாரத் மே கோயி சீஸ் கரீதனே பேச்சனே கே லியே ருபையே கா இஸ்தேமால் ஹோத்தா ஹே. ஸோ நம்ம இந்தியாவில் வந்துட்டு நம்ம ஏதாவது திங்ஸ், சீஸ் அப்படின்னா திங்ஸ் வந்து, கரீதனேனா வாங்கிறது, பேச்சனே அப்படின்னா விற்கிறதுக்கு நம்ம கிட்ட வந்து ருபீஸ் இருக்கு இல்லையா, ருபீஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம நோட்ஸ்க்கு பேர் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்றோம், இஸ்தேமால் ஹோதா ஹே. அவர் பங்களாதேஷ் மே டக்கே, ஸோ பங்களாதேஷ்ல வந்து நம்ம ருபீஸ்ன்னு சொல்ற மாதிரி அவங்க வந்து அதை டக்கேன்னு சொல்லுவாங்க. ருப்பையா அவர் டக்கா கிரமஷ் பாரத் அவர் பங்களாதேஷ் கி முத்ராயே ஹே இல்லையா. ஸோ ருப்பையா வந்து இந்தியாவோட மணி, டக்காங்கிறது பங்களாதேஷோட மணி. இப்ப நீச்சே லிக்கே தேசம் கி முத்ராயே கவுன்சி ஹே, நீச்சே லிக்கே கீழே வந்து உங்களுக்கு தேசம் பேரெல்லாம் இருக்கு. ஸோ அவங்களுடைய நாணயம் என்னென்னு பார்க்கலாமா. முத்ராயே அப்படின்னா மணி வந்து எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் சவுதி அரப், சவுதி அரேபியால அது வந்து தினார்னு சொல்லுவாங்க. ஓகே, அதே வந்து ஜப்பான், ஜப்பான் வந்து அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஏன், ஓகே என்னன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, இங்க ஏன்னு எழுதியிருக்கு, YEN என்னன்னு சொல்லுவோம். அண்ட் த சேம் லைக் இன் ஃப்ரான்ஸ், ஸோ ஃப்ரான்ஸ்ல வந்து அது யூரோஸ், ஓகே யூரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இட்டலி, ஸோ ஃப்ரான்ஸ் முடிஞ்சா இட்டலியிலையும் அது வந்து நம்ம யூரோன்னு சொல்றோம். ஓகே, அண்ட் இங்கிலாந்து, இங்கிலாந்துல வந்து மணிய வந்து பவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, 1 பவுண்ட்ஸ் 2 பவுண்ட்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கவிதா கி கஹானில நம்பர் 1, இஸ் கவிதா கி கஹானி அப்னே சப்தோ மே லிகோ. ஸோ இந்த கவிதையை வந்து ஒரு ஸ்டோரி ஃபார்மேட்டா நீங்க வந்து என்ன பண்ணணும், உங்களோட ஓன் வேர்ட்ஸ்ல வந்து எழுதணும். ஓகே, ஸோ இஸ் பிரஷன் கே உத்தர் கேலியே. ஸோ இது வந்து இந்த ஸ்டோரி ஃபர்ஸ்ட், இந்த போயமை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டோரியா எழுதணும் அப்படின்னா இதோட சாராம்ஸ் வந்து பார்க்கணும் ஃபர்ஸ்ட். சாராம்ஸ் அப்படின்னா என்னது, சம்மரி ஆஃப் த போயம் இல்லையா. ஸோ நம்ம வந்து இப்போ ஒருத்தவங்களுக்கு கதை சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம், ஒரு ஊர்ல ஒரு குரு இருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு சிஷ்யர் இருந்தாரு அப்படி சொல்லிட்டு அப்படி மெதுவா இதே போயம் வந்து ட்ரை டு ரைட் இட் ஆஸ் அ ஸ்டோரி. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்டின் நம்பர் 2, கியா தும்னே கோயி ஔர் ஐசி கஹானி யா கவிதா படி ஹே. ஸோ நீங்கள் வந்து இப்போ நம்ம ஒரு போயம் படித்தோம் இல்லையா, ஒரு ஸ்டோரி போயம் மாதிரி இருந்துச்சு. தும்னே நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஸ்டோரிஸ் வந்து, கஹானி யா கவிதா, ஏதாவது போயம்ஸ் வந்து படிச்சிருக்கீங்களா, ஜிஸ்மே சூஜ் பூஜ் சே பிகடா காம் பனா ஹோ. சூஜ் பூஜ் சே பிகடா அப்படின்னா சூஜ் பூஜ் புத்தி. இப்ப இந்த போயம்ல வந்து ராஜாக்கு வந்து புத்தியே இல்லை, அவன் வந்து ஒரு முட்டாள் ராஜாவா இருந்தான் இல்லையா. சோ அப்படி இல்லாம சூஜ் பூச்சே பிகடா, அதே மாதிரி பிகடா அப்படின்னா அவே ஃப்ரம் த நாலேஜ் இருக்கிற மாதிரி ஏதாவது முட்டாள் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா யூ கேன் ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ், கக்ஷா மே சுனாவோ. ஓகே, ஸ்வயம் கரோனா நீங்க ஓன்ல இதோட ஆக்டிவிட்டி வந்து கிளாஸ்ல பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன் நம்பர் 3, கவிதா கோ தியான் சே படுக்கர் அந்தேர் நகரி கே பாரே மே குச் வாக்கிய லிகோ. ஸோ இந்த கவிதாவை வந்து நம்ம நல்லா படிச்சுட்டு தியான் சே படுக்கர் அந்தேர் நகரி, அதாவது டார்க் நகரி அப்படின்னா என்னது, நகரம் ஊர் இல்லையா, டவுன் சிட்டின்னு சொன்னோம்ல. ஸோ இஸ்கே பாரே மே குச் வாக்கிய, சில லைன்ஸ் வந்து நம்ம எழுதலாமா.
இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் இன்க்ளூட் அந்த ரோட்ஸ் எப்படி இருந்துச்சு, சடக்குனா ரோட்ஸ், பாசார் அப்படின்னா மார்க்கெட், ராஜா கா ராஜகாஜ், ஸோ ராஜாவுடைய அந்த ராஜகாஜ் அந்த ஊரோட அமைப்பு, ராஜா இருந்த இடம், அந்த மாதிரி ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்க வந்து எழுதலாம். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சடக்கே எப்படி எழுதலாம், அந்தேர் நகர் கி சடக்கே சமக்குதார் தீ. நம்ம போயம்ல பார்த்தோம் இல்லையா, இந்த ரோட்ஸ் அந்த டார்க் ரோட்ஸ் வந்துட்டு நல்லா ஷைனிங்கா இருந்துச்சு, சமக்குதார் அப்படின்னா ஷைனிங். இப்ப பாசார், அந்தேர் நகர் கி பாசார் எப்படி இருந்துச்சு, அந்த அந்தேர் நகர் கி பாசார் சப் சீசே தக்கே சேர் பிக்கர்த்தி விக்தி ஹே, அதாவது எல்லா பொருட்களுமே வந்து ரொம்ப கம்மியான விலையில வந்து அங்க வந்து பிக்தி அப்படின்னா இட் இஸ் பீயிங் சோல்டு. ஓகே, அடுத்தது ராஜா கா ராஜ்காஸ். ஸோ ராஜா கா ராஜ்காஸ்ல அந்தே நகரி கா ராஜா, ராஜாவை பத்தி என்ன சொல்றது, அவர் ஒரு முட்டாள் ராஜா இல்லையா, மூர்க்கதா, மூர்க் அப்படின்னா முட்டாள். இஸ்லியே அதனால உஸ்கா ராஜ்காஜ் சஹி நஹிதா, அவரோட ஆட்சி அந்த ஆட்சி அமைப்பு வந்து இட் வாஸ் நாட் குட் இல்லையா, பிரஜா பகுத் துக்கி ரஹிதி. அப்ப பிரஜா அப்படின்னா பீப்புள் ஆஃப் தட் சிட்டி வேர் வெரி சேட், துக்கினா ரொம்ப சேடா இருந்தாங்க. ஐசா ராஜா சே முக்த சாகதி தி, இந்த மாதிரி ஒரு ராஜா கிட்ட இருந்து நம்ம முக்தி அடையணும்னு ஆசைப்பட்டாங்க, அதாவது அந்த ராஜாவே இருக்க கூடாது அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்க இல்லையா. நெக்ஸ்ட், கியா ஐசே தேஷ் கோ அந்தேர் நகரி கஹனா டீக் ஹே, அப்படின் உத்தர் கா காரண் பி பத்தாவோ. ஸோ இந்த மாதிரி ஒரு நாடு தேசம் வந்துட்டு ரொம்ப டார்க்கான சிட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, கஹனா டீக் அது சரிதானா, அப்படின் உத்தர் கா காரண், உங்களோட ஆன்சருக்கு காரணத்தையும் நீங்க எழுதணும். ஹா எஸ் ஐசே தேஷ்கோ, இந்த மாதிரி ஒரு தேசத்தை வந்து நம்ம அந்தேர் நகரி கஹதே ஹே, ஒரு டார்க் சிட்டி அப்படின்னு தான் சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம்னா பிகாஸ் கியோங்கி அப்படின்னா பிகாஸ் இஸ் நகரி கா ராஜா நிஹாயத் மூர்க்குதா இல்லையா, ஸோ இந்த நகரத்தினுடைய ராஜா வந்துட்டு ஒரு முற்றிலும் ஒரு முட்டாள் ராஜா நிஹாயத் மூர்க்குதா. உசே யஹ்பி பதா நஹி தாக்கி சஹி கியா ஹே கலத் கியா ஹே, ஸோ அந்த ராஜாக்கு வந்து இது கூட தெரியல, பத்தா நஹி அப்படின்னா இது கூட அவனுக்கு தெரியல, என்ன தெரியல, சஹி கியா ஹே, சஹி அப்படின்னா கரெக்ட் எது, நல்லது எது, தப்பு எது, கலத் கியா ஹே அப்படின்னா தப்பு எதுன்னு கூட அவனுக்கு தெரியல. கிசே சஜா சாஹியே கிசே ஷாபாஷி, ஸோ யாருக்கு தண்டனை கொடுக்கணும், சஜா அப்படின்னா தண்டனை யாருக்கு தரணும், யார அப்ரிஷியேட் பண்ணணும், எதுவுமே அவனுக்கு தெரியல. உஸ்கே ராஜ் மே பிரஜா காஃபி துக்கி ரஹதி தி, ஸோ அவனுடைய அந்த ராஜ்யத்துல வந்து உஸ்கே ராஜ்னா அவனுடைய ராஜ்யத்துல பிரஜா மக்கள் எல்லாம் வந்து ரொம்பவே வந்து அன்ஹாப்பியா தான் இருந்தாங்க. உசுசே முக்து சாகதி தி, அவங்க இந்த ராஜா கிட்ட இருந்து முக்தி அடையணும், அதாவது இந்த ராஜாவே வேண்டாம் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கவிதா கி பாத்ல வந்து செக்ஷன் நம்பர் 1 பிரஜா குஷ் ஹுயி ஜப் மரா மூர்க் ராஜா, இந்த லைன் வந்து நம்ம லாஸ்ட் ஸ்டான்ஸால பார்த்தோம் இல்லையா. தி பீப்பிள் வேர் வெரி ஹாப்பி ஜப் எப்ப, ஜப் மரா மூர்க் ராஜா, இந்த முட்டாள் ராஜா எப்ப வந்து இறந்து போனானோ, வென் ஹி டைட் ஆல் த பீப்புள் வேர் ஹாப்பி. ஓகே, சோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து அந்தேர் நகரி கி பிரஜா ராஜா கே மர்னே பர் குஷ் க்யோ ஹுயி, சோ இந்த டார்க் சிட்டியோட பீப்பிள், பிரஜா அப்படின்னா பீப்பிள் வந்து ராஜா கே மர்னே, ராஜா வந்து இறந்ததுக்காக ஏ வந்து சந்தோஷப்பட்டாங்க, குஷ் க்யோ ஹுயி, சோ மூர்க்கு கோ கோயி நஹி சாகதா, முட்டால யாருக்காவது பிடிக்குமா, யாருக்குமே பிடிக்காது, கோயி நஹி சாகதா, ஏன் அப்படின்னா கியோங்கி
वह हमेशा लोगों की परेशानी का कारण बनता है। सो அந்த முட்டாள் ராஜா வந்து என்ன பண்ணுவான், हमेशा எப்போதுமே வந்து லோகோ மக்களை வந்து ரொம்ப துன்பத்துல ஆளாக்கிடுவான் இல்லையா, பரேஷானி அப்படின்னா சேட், பரேஷானிக்கா காரன் பனாதா, எப்போதுமே வந்து சேடாவே அவனோட மக்களை வந்து அவன் வச்சுக்கிறான். அந்த நகரி கி பிரஜா, அப்ப அந்த டார்க் சிட்டியோட மக்கள், பிரஜா அப்படின்னா பீப்புள் வந்து ராஜா கே மர்னே பர், அந்த ராஜா இறந்து போனப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்கல்ல, இஸ்லியே குஷ் ஹுயி, ஏன் வந்து சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்னா क्योंकि वह मूर्खता, अवन वंदे ओर मुट्टाल, उसके मरने से उनकी वर्षों की तमन्ना पूरी हुई। सो अवन यरंद दनाले, उनके मरने ना अंदर राजा वंदे यरंद पोईट दनाले, उनकी वर्षों की तमन्ना, आउंगे वर्ष कनका कष्ट पटर नांगले, अंदर कष्टों ला इप्पा मुड़न्ज पोचे, पूरी हुई, इट इज ओवर नाउ, वे राजा की मूर्खता पूर्ण शासन व्यवस्था से बड़े दुखी थे। அவங்க வந்து இந்த ராஜா உடைய மூர்க்கதா பூர்ண சாசன், முட்டாள்தனமான ஒரு சாசன் அப்படின்னா ஆட்சி இல்லையா, ரூல வந்துட்டு பிடிக்கல இல்லையா, யாருக்குமே பிடிக்காத அந்த வியவஸ்தா, அந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சே படே துக்கி தே, தே வேர் ஆல் வெரி சேட். அப்ப உன்கே துக்குக்கா அந்த ஹோகையா, இப்ப அப்படின்னா இப்ப அவங்களோட துக்கத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துருச்சு. அந்த ஹோகையானா இட் ஹஸ் கம் டு அன் எண்ட், தட் இஸ் வை ஆல் த பீப்புள் வேர் ஹாப்பி. ஓகே, सेकेंड पार्ट, यदि वे राजा से परेशान थे तो उन्होंने उसे खुद क्यों नहीं हटाया. सो यदि सपोज வந்து அவங்க ராஜா மேல ரொம்ப இந்த மாதிரி அன்ஹாப்பியா இருந்தாங்க அப்படினா அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து, உன்ஹோனே அப்படினா அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து ஏன் அந்த ராஜாவை குத் அப்படினா அவங்க ஏன் அந்த ராஜா வந்துட்டு விலக்கி வைக்கல, आपस में चर्चा करो. सो यू हैव टू डिस्कस दिस आंसर. ओके, सो उन्होंने ऐसा राजा को खुद इसलिए नहीं हटाया क्योंकि यह काम आसान नहीं था. இப்ப நம்ம ராஜா வந்து நீ ராஜாவா இருக்க வேண்டாம் அப்படினு சொல்ல முடியுமா, இல்ல சொல்ல முடியாது இல்லையா, அதான் இங்க அவங்களுக்கு அதான் ப்ராப்ளம். உன்ஹோனே அந்த மக்களுக்கு எல்லாம் வந்து ஐசே ராஜாக்கோ, இந்த மாதிரி ஒரு ராஜாவை வந்து குத்த இஸ்லியே நஹி ஹட்டாயா, அவங்களால அந்த ராஜாவை போ அப்படி இந்த சாசனத்துல இருந்து போ அப்படின்னு சொல்ல முடியாது. கியோங்கி ஏன் அப்படின்னா யஹ காம் ஆசான் நஹிதா, இட் இஸ் நாட் அ ஈஸி ஜாப், ஆசான் அப்படின்னா ஈஸி இல்லையா, இட் இஸ் நாட் அன் ஈஸி வே. इस काम को सफलता पूर्वक करने के लिए उन्हें किसी योग्य व्यक्ति के नेतृत्व में एकजुट होना पड़ता. इस काम को இந்த வேலை அவங்க செய்யணும் அப்படினா சஃபலதா பூர்வக करने के लिए, சஃபலதா பூர்வக அப்படினா to be successful in such doing such a big job, उन्हें किसी योग्य व्यक्ति, ஏதாவது யோகிய அப்படினா நல்ல டேலண்டடான ஒரு பர்சனோட ஹெட் இருந்தாதான் அவங்க பண்ண முடியும். நேத்ருத்வ அப்படினா ஹெட், லீடர்ஷிப், அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் ஒன் டேலண்டட் பர்சன் இருந்தா மட்டும்தான் அவங்க எல்லாரும் ஏகஜுட் ஹோனா படுத்தா ஒன்னு கூடி அந்த வேலையை வந்து பார்க்கணும். ஓகே, சப்கோ ஏகஜுட் கர்னா பி முஷ்கில் காம் ஹோதா ஹே, இந்த மாதிரி நாட்டு மக்களை எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கறது ஏகஜுட் கர்னா, அது அவ்வளோ சிம்பிள் விஷயம் இல்லை இல்லையா, முஷ்கில் காம் ஹோதா ஹே, இட் இஸ் ரியலி அ டிஃபிகல்ட் டாஸ்க். और यदि हम हो भी जाए तो काफी समय लगता है, और यदि काम हो भी जाए, सपोज அப்படியும் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஏதாவது பிளான் பண்ணி பண்றோம் அப்படின்னா இட் வில் டேக் அ லாட் ஆஃப் டைம், காஃபி சமய லகுதா, காஃபி சமயம்னா இட் வில் டேக் அ லாட் ஆஃப் டைம் டு டூ தட் ஒர்க். ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன் நம்பர் 2,
गुरु का कथन झूठ होता नहीं है. सो गुरु சொன்ன அந்த கதன் வார்த்தைகள் எல்லாம் வந்துட்டு கண்டிப்பா பொய் ஆகாது. ஜூட் ஹோதா நஹி, ஜூட் அப்படினா பொய் ஆகாது அப்படினா அந்த ராஜா சொன்னார் இல்லையா. இப்ப क्वेश्चन நம்பர் 1 என்னன்னா, குருஜி நே கியா பாத் கஹிதி, வாட் டிட் குருஜி டெல். சோ ஆன்சர் பாப்போமா. யஹ் मुहूर्त फांसी पर चढ़ने के लिए सबसे शुभ है. सो गुरु என்ன சொன்னானா, இந்த ஒரு ஆஸ்பீஷியஸான டைம்ல இந்த மாதிரி ஃபான்சி அப்படினா இறந்த தூக்கல தொங்கிறது வந்து चढ़ने के लिए தூக்கல தொங்கிறது सबसे शुभ है, எல்லாத்த விட சுபம் அப்படினா ரொம்ப நல்லது. இஸ் मुहूर्त में जो फांसी पर चढ़ेगा वह சக்கரவர்த்தி ராஜா பனேகா. சோ இந்த முகூர்த்தத்துல இந்த ஆஸ்பீஷியஸ் டைம்ல வந்து யார் வந்து ஃபான்சி அதாவது தூக்குல வந்து தொங்குறாங்களோ அவங்க வந்துட்டு வகு சக்கரவர்த்தி ராஜா பனேகா. சக்கரவர்த்தினா யாரு, அந்த ஹோல் வேர்ல்ட வந்து அரசாட்சி பண்றக்கூடிய ராஜாவை தான் நம்ம வந்து சக்கரவர்த்தின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ சக்கரவர்த்தி ராஜா பனேகா அவர் உஸ்கே சிர் பர் पूरे संसार का छत्र होगा. उसके सिर அந்த ராஜாவோட தலையில தான் வந்து இந்த பூரே சன்சார் அப்படின்னா இந்த உலகம் முழுக்க வந்து அவன் கையில வந்துரும், கண்ட்ரோல்ல வந்துரும், சத்ர ஹோகா அப்படிங்கிறது தான் அந்த குருஜி சொன்னது இல்லையா. ஓகே, நவ் செகண்ட் க்வெஸ்சன். ராஜா யஹ் பாத் சுன்கர் ஃபான்சி பர் லட்டக் கயா. சோ ராஜா வந்து இந்த விஷயத்த கேட்ட உடனேயே ஃபான்சி தூக்குல போயிட்டு தொங்கிடுறாரு இல்லையா. तुम्हारे विचार से गुरुजी ने जो बात कही क्या वह सच थी. सो उन्होंने thoughts पड़ी, according to you गुरुजी சொன்னது அதாவது அந்த ஆஸ்பீஷியஸ் டைம்லாம் குருஜி சொன்னார் இல்லையா, சோ அது வந்து உண்மையா, वह सच है அப்படினு சொல்லி क्वेश्चन கேக்குறாங்க. बिल्कुल नहीं, கண்டிப்பா உண்மை கிடையாது இல்லையா. ராஜா வந்து மூர்க்கதா, ராஜா வந்து ஒரு முட்டாளா இருந்தான், அதனால குருஜி சொன்னதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டான் இல்லையா. இஸ்லியே அதனால குருஜி கி பாத், குருஜி சொன்ன விஷயத்த எல்லாத்தையும் சச் மான் லியா, சோ உண்மை அப்படின்னு நம்பிட்டான். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து, குருஜி நே யஹ் பாத் கஹகர் சஹி கியா யா கலத், ஆபஸ் மே சர்ச் கரோ. சோ குருஜி வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டார் இல்லையா, ஆஸ்பீஷியஸ் டைம்னு எல்லாம், அது வந்து கரெக்டா அவர் சொன்னது இல்ல தப்பா, இஸ் இட் சஹி அப்படின்னா கரெக்ட், கலத் அப்படின்னா ராங். சோ ஆபஸ் அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்ல டீச்சர் கூட யூ கேன் டிஸ்கஸ் வித் திஸ். சோ ஆன்சர் நம்ம பார்க்கலாம். பில்குல் சஹி கியா, பில்குல் சஹி அப்படின்னா குருஜி பண்ணது எக்ஸாக்டா நல்ல விஷயம்தான், கரெக்டான விஷயம்தான். ஐசா கர்கே உன்ஹோனே ந கேவல் அப்னே நிர்தோஷ் சேலே கோ பச்சாயா பல்கி உஸ் நகரி கி சாரி பிரஜா கோ பி பச்சா லியா. ஐசா கர்கே இந்த மாதிரி அவர் வந்து பண்ணதுனாலதான் அவர் வந்து உன்ஹோனேனா குரு வந்துட்டு கேவல் ஜஸ்ட் அவரோட அப்பனே நிர்தோஷ் சேலே, நிர்தோஷ் அப்படின்னா குற்றமற்ற இல்லையா, எதுவுமே தப்பு செய்யாத அவருடைய டிசைப்பில மட்டும் அவர் காப்பாத்தல, பல்கி ஆனா உஸ் நகரி கி அந்த நகரத்தோட சாரி பிரஜா எல்லா மக்களையும் வந்துட்டு அவர் வந்து காப்பாத்திட்டாரு பச்சாலியா இந்த முட்டாள் ராஜா கிட்ட இருந்த இல்லையா. பிரஜா ஐசே மூர்க்கு ராஜா சே தி சாகதீதி. சோ பிரஜா எல்லா பீப்புளும் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபூலிஷ் ராஜா கிட்ட இருந்து முக்தி அடையணும் அப்படின்னு தான் விரும்பினாங்க. உன்கி இச்சா குருஜினே பூரிக்கி, அவங்களுடைய ஆசையெல்லாம் குருஜி வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டார் இல்லையா. ஓகே, நெக்ஸ்ட் அலகு தரஹ் சே, இதுல வந்து அகர் கவிதா ஐசே ஷுரு ஹோதோ ஆகே கிஸ் தரஹ் படேகி. See, suppose இந்த கவிதா வந்துட்டு இப்ப கீழே கொடுத்துருக்கிற மாதிரி தொடங்குச்சுனா எப்படி அதை நம்ம ப்ரொசீட் பண்றது. தீ பிஜலி ஆர் உஸ்கி சஹேலி தீ பதலி,
ஓகே தீ பிஜலி அப்படின்னா பிஜலினா மின்னல் இங்கே வந்து மின்னல் எடுத்துக்கலாம் கரண்ட் ஆக்சுவலா பிஜலினா இல்லையா அவர் உஸ்கி சஹேலி அந்த பிஜலியோட ஃப்ரெண்டு வந்து என்ன உஸ்கி சஹேலி தீ பதலி ஓகே சோ இதுக்கப்புறம் ஃபிர் சே ஏக் பார் கவிதா படோ அவர் இஸ் பிரஷ்னுக்கோ ஸ்வயம் கரோ சோ இந்த நம்ம போயம் படிச்சோம் இல்லையா அந்த போயம் வந்து நம்ம நல்லா படிச்சுட்டு இந்த க்வெஸ்சனுக்கு வந்து நீங்களே ஓன்ல வந்து ஆன்சர் பண்ணும் ரைட் யோர் ஓன் கிரியேட்டிவ் திங்கிங் ஆன்சர் ஃபார் திஸ் ஓகே நெக்ஸ்ட் கியா ஹோதா யதி சப்போஸ் இது நடந்திருந்தா என்னன்னு பார்ப்போமா நம்பர் ஒன் மந்திரி கி கர்தன் ஃபந்தே கே பராபர் கி ஹோதி ஸோ மந்திரியோட கழுத்து கர்தன் அப்படின்னா நெக்கு ஃபந்தே கே பராபர் கி ஹோதி கரெக்டா அந்த தூக்கு கயிறுல மாட்டி இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆயிருக்கும் உசே ஃபான்சி பர் சடா தியா ஜாதா கண்டிப்பா உசே அந்த மந்திரிக்கு வந்து ஃபான்சி தூக்கு தண்டனையில அவர் வந்து இறந்திருப்பார் இல்லையா ஃபான்சி பர் சடா அந்த தூக்கு கையில அவரு தொங்க விட்டுருப்பாங்க அதுதான் இதோட ஆன்சர் செகண்ட் க்வெஸ்சன் ராஜா குருஜி கி பாத்தோ மே ந ஆதாத்தோ ஸோ சப்போஸ் இந்த ராஜா வந்து குருஜி சொன்ன அந்த வார்த்தைகள் அந்த ஆஸ்பீஷியஸ் டைம்லாம் சொன்னார்ல அதுக்கு வந்து ஓகே சொல்லிட்டார் இல்லையா ராஜா ஓகே சொல்லாம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் பாப்போமா வஹ் ஜீவித் ரஹ்தா அவர் உஸ்கி சாசன் வியவஸ்தா டக்மகாதி ஹுயி சல்தி ரஹ்தி ஸோ அவன் வந்து உயிரோடு தான் இருந்திருப்பான் இல்லையா அந்த ராஜா வந்து ஸ்டில் ஹி வில் பி அலைவ் அப்புறம் அவரோட ஆட்சி உஸ்கி சாசன் அந்த ஆட்சி அந்த ராஜாவோட ஆட்சியில் வந்து வியவஸ்தா டக்மகாதி ஹுயி நிறைய பிரச்சனைகள் வந்து வந்துக்கிட்டே தான் இருந்திருக்கும் சாத் ஹி சே அது கூடவே என்ன ஆயிருக்கும் அப்படின்னா சேலே அந்த குருஜியோட டிசைபிள் இருந்தா இல்லையா சோ அவனுக்கும் தூக்கு தண்டனை கிடைச்சிருக்கும் ஃபான்சி மில் ஜாதி ஓகே நெக்ஸ்ட் திஸ் யூ ஹாவ் டு டூ ஸ்வயம் கரோ என்ன அப்படின்னா அகர் சந்தரி கஹதா கி சந்தரி அப்படின்னா அந்த செக்யூரிட்டி கார்டு இருந்தார் இல்லையா வாட்ச்மேன் அவங்க வந்து சொல்றது தீவார் இஸ்லியே கிரி கியோங்கி போலி தீ தோ மகாராஜ் கிஸ் கிஸ் கோ புலாதே ஆகே கியா ஹோதா ஸோ தீவார் இஸ்லியே கிரி அந்த செவர் வந்து பிகாஸ் அது ஒழுங்கா கட்டப்படல கியோங்கி போலி தீ அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன் வாட்ச்மேன் வந்து அப்ப வந்து மகாராஜ் வந்து யாரெல்லாம் கூப்பிட்டு இருப்பாங்க ஆகே கியா ஹோதா உங்க இமேஜினேஷன் திங்க் பண்ணிட்டு யூ கேன் ப்ரொசீட் திஸ் ஓகே சப்தோங் கி சான் பீன் ஸோ இங்கே யூஸ் பண்ற வேர்ட்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம் நீச்சே லிக்கே வாக்கியப்படோ ஸோ ரீட் த சென்டென்சஸ் கிவன் பிலோ ஜின் சப்தோங் கே நீச்சே ரேகா கீஞ்சி ஹே ஸோ சில வேர்ட்ஸ்க்கு கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஐடென்டி அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க இல்லையா உன்ஹே ஆஜுக்கல் கைசே லிக்குதே நவடேஸ் ஹவு டூ தே ரைட் ஆல் தோஸ் வேர்ட்ஸ் யஹ் பி பத்தாவோ ஓகே ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ந ஜானே கி அந்தேர் ஹோ கவுன் சன் மே ஸோ இது வந்து நம்ம போயம்ல பார்த்த லைன்ஸ் தான் ந ஜானே ந ஜானேனா ஐ டோன்ட் நோ அந்தேர் ஹோ கவுன் சன் அதாவது நமக்கு வந்து அந்தேர் ஹோ அப்படின்னா இந்த இடத்துல எந்த ப்ராப்ளம் எந்த க்ஷணத்துல வருமோ அப்ப சன் அப்படின்னா க்ஷணம் எவ்ரி செகண்ட் க்ஷணம்னு சொல்றோம் இல்லையா அதுதான் எந்த நிமிஷத்துல எந்த பிரச்சனை வரும்னு தெரியாது தட் இஸ் த மீனிங் ஓகே குரு நே கஹா தேஸ் க்வாலின் ந பகாரி ஓகே ஸோ குரு வந்து சொன்னார் இல்லையா அந்த குவாலின் கிட்ட குவாலின் அப்படின்னா அந்த பால்காரமா அந்த பானை தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்களே ஸோ ந பகா பகா அப்படின்னா என்ன அர்த்தம் ஓடுறது ஓடி போகாதீங்க ரொம்ப ஃபாஸ்டா போறீங்க கொஞ்சம் நில்லுங்கன்னு சொன்னார் இல்லையா ஸோ பகாக்கு நம்ம இப்ப யூஸ் பண்ற வேர்டு வந்து பாக் பாக் அப்படின்னா டு ரன் ஓகே இசி சே கிரி யஹ்ன மோட்டி கனிதி ஸோ இசி சே கிரி
Yahana moti kani. It was not very strong. That is why adhanda keela vilandiruchu. That's why it fell down. So moti kani abina very strong nartham. Na moti kani abina not very strong. Appa kani ku nama enna solrom? Now we have replaced it by gahari nu solalam. Okay. Gahari abinalu strong da. அடுத்தது யஹு கல் ஏ கல்தி ந மேரி யஹு கல்தி பிராணி. சோ இங்க வந்து இந்த தவறு வந்து என்னுடையது இல்ல, யஹு கல்தி பிராணி இது வந்து மற்றவருடைய தவறு, அதர்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப பிராணிக்கு பதிலா நம்ம பராயின்னு சொல்றோம். பராயி அப்படின்னா இட் இஸ் நாட் மை ஃபால்ட், இட் இஸ் த ஃபால்ட் ஆஃப் சம்வன் எல்ஸ் சொல்றோம்ல, அதுதான் வந்து பராயி. ஓகே, ந ஐசி மஹூரத் பனி படியா ஜெய்சி மஹூரத் ஜெய்சி. இங்க வந்து மஹூரத்தை வந்து என்ன சொல்றோம் நம்ம, முஹூர்த் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஆஸ்பீஷியஸ் டைம்னு சொன்னோம் இல்லையா, முகூர்த்த நேரம்னு சொல்லுவோம்ல. ந ஐசி மஹூர்த் பனி படியா, இந்த மாதிரி ஒரு ஆஸ்பீஷியஸ் டைம் இனி நமக்கு கிடைக்காது. அப்ப மஹூரத்துக்கு நம்ம முகூர்த்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன் நம்பர் 2, சமாச்சம் தீ சடக்கே. அந்த ரோட்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஷைனிங்கா இருந்துச்சுன்னு சொன்னோம். இஸ் பங்க்திமே சமாச்சம் சப்த, சமாச்சம் அப்படிங்கிற வேர்டு வந்து இருந்துச்சு. ஆயா ஹே நீச்சே லிக்கே சப்தோம் கோ படோ. ஸோ கீழே இருக்கிற வேர்ட்ஸ் நம்ம படிச்சுட்டு அவர் தியே கையே வாக்கியோமே சப்து பரோ. ஸோ இந்த சென்டென்ஸ்ல நம்ம வந்து இந்த வேர்ட்ஸ் வந்து ஃபில் பண்ண போறோம். ஆந்தி கே காரன் பேடு சே பட்டாபட் ஃபல் கிர் ரஹே ஹே. ஆந்தி அப்படின்னா காத்து, ஸ்ட்ராம் புயல் காத்து அடிச்ச காரணத்தினால பேடு மரத்திலிருந்து பட்டாபட் அப்படியே பழம் எல்லாம் ஃபல் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்படியே வந்து மடமடன்னு கீழே விழுந்துருச்சுன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் வந்து பட்டாபட். அடுத்தது ஹஸ்ஸா அப்னா சாரா காம் ஃபட்டாஃபட் கர் லேத்தி ஹே ஹம்சா. ஸோ ஹம்சாங்கிற பொண்ணு வந்து அப்னா சாரா காம் தன்னுடைய எல்லா வேலைகளையும் வந்து ஃபட்டாஃபட் கர் லேத்தி ஹே, ஃபட்டாஃபட் சீக்கிரமாவே முடிச்சிருது. ஓகே, ஷீ இஸ் பின் கம்ப்ளீட்டிங் ஹர் ஒர்க் வித் இன் ஃப்ராக்ஷன் ஆஃப் டைம். அடுத்தது ஆஜ் ரஹ்மான் கே ஜகாஜக் சஃபேத் குர்தா பைஜாமா பஹனா ஹே ரஹ்மான் நே. ஸோ இன்னைக்கு ஆஜ்னா டுடே ரஹ்மான் வந்துட்டு நல்லா ஜகாஜக் சஃபேத் குர்தா, நல்லா வெள்ள வெளேர்ன ஒரு ஒயிட் கலர் குர்தாவும் பைஜாமாவும் வேர் பண்ணியிருக்கான். நெக்ஸ்ட் உஸ் புக்கட்னே சட்பட் சாரே லட்டு காடாலே. அவன் அந்த பசி, ரொம்ப பசியால இருப்பாங்களா, அதான் புக்கட்னு சொல்றோம். அவன் வந்துட்டு சட்டுப்பட்டு நல்லா ஃபாஸ்டா என்ன பண்ணிட்டான், எல்லா லட்டுவையும் சாப்பிட்டு முடிச்சிட்டான். காடாலே ஓகே, சாரே பர்த்தன் தூல்கர் சக்காச்சக் ஹோகையே. ஸோ சாரே பர்த்தன் எல்லா வெசல்ஸும் வந்து நல்லா கழுவுனதுக்கு அப்புறம் தூள்கர்னா வாஷ் பண்ணோடனே சக்காச்சக் ஹோகையே நல்ல பல பலன்னு ஆயிடுச்சு. ஸோ லெட் அஸ் ஹாவ் அ ரீடிங் ஆக்டிவிட்டி ஹியர். பினா ஜட்கா பேட். ஓகே, ஸோ ராஜா கே தர்பார் மே ஏக் வியாபாரி சந்தூக் கே சாத் பகுஞ்சா. ஸோ ராஜாவுடைய தர்பார்ல வந்து ஒரு வியாபாரி வந்து என்ன பண்ணா, சந்தூக் அப்படின்னா பாக்ஸ், ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வந்தான். உஸ்னே கர்வ சேகா. ஸோ ரொம்ப பெருமையா அவன் என்ன சொன்னா அப்படின்னா, மகாராஜ் மே வியாபாரி ஹூ, மகாராஜரே நான் வந்து ஒரு வியாபாரி. ஔர் பினா பீஜ் ஏவம் பானி கே பேட் உகாத்தா ஹூ. ஸோ பினா பீஜ், பீஜ் அப்படின்னா விதை இல்லாம தண்ணி இல்லாம நான் வந்து மரத்தை வந்து வளர்த்துறேன். உகாத்தா ஹூ, உகாத்தா மீன்ஸ் ஐ வில் க்ரோ த ட்ரீ. ஆப்கோ ஆப்கே லியே மே ஏக் அத்புத் உபஹார் லாயா ஹூ, உங்களுக்காக ஆப்கே லியே உங்களுக்காக நான் வந்து ஒரு அற்புதமான ஒரு கிஃப்ட் வந்து உபஹார் அப்படின்னா கிஃப்ட் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். லேக்கின் ஆப்கே தர்பார் மே, ஆனா உங்களுடைய தர்பார்ல ஏக் சே ஏக் ஞானி தியானி ஹே, இஸ்லியே பஹலே முஜே கோயி யஹ் பதாயே கி இஸ் சந்தூக் மே கியா ஹே. உங்களோட தர்பார்ல
ஏக்ஸே ஏக் அப்படின்னா நிறையவே வந்து நல்ல ஞானி அப்படின்னா ஸ்காலர்ஸ் நாலெட்ஜபிள் பர்சன்ஸ் வந்து இருக்காங்க. இஸ்லியே அதனால முதல்ல வந்து முஜே எனக்கு கோயி எஹ் பத்தாயே யாரோ ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சு சொல்லணும் என்ன அப்படின்னா இந்த பாக்ஸ்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு வந்து அந்த வியாபாரி சொல்றான். அகர் பத்தா தேகா தோ ஆப்கோ யஹா சாக்கரி கர்னே கோ தயார் ஹூ. சப்போஸ் அகர் அப்படின்னா சப்போஸ் யாராவது நான் கேட்டதுக்கு பதில் கரெக்டா சொல்லிட்டாங்க அப்படின்னா தோ ஆப்கே யஹா இங்கேயே வந்து நான் வந்து ஒரு வேலைக்காரனா சாக்கரி அப்படின்னா லேபரரா நான் மாற வந்து தயாரா இருக்கேன். ஓகே இப்ப சபாசத் பண்டிதோ புரோஹிதோ ஆர் ஜோதிஷியோ. ஸோ அந்த சபையில் இருந்த பண்டிதர்கள் புரோஹிதர்கள் ஜோதிஷியோ அப்படின்னா அந்த அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்க அவங்க எல்லாரும் கி ஓர் தேக்கனே லகே லேக்கின் உன் லோகோ நே சிர் ஜுகாலியா. எல்லாரும் தலையை குனிஞ்சு உட்கார்ந்துருந்தாங்க யாருக்குமே கண்டுபிடிக்க முடியல. இப்போ என்னாச்சு சபாமே சபா மே கோனு ஜாபி உபஸ்தித்தே. சோ அவரும் வந்து உபஸ்தித் அங்க இருந்தாங்க. உன்ஹே உஸ்கி சுனௌத்தி ஸ்வீகார் கர்னா ஆவஷ்யக் லகா. சோ அவரு வந்து உஸ்கி சுனௌத்தி அத அவனை வந்து செலக்ட் பண்ணலாம் அந்த என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கர்னா ஆவஷ்யக் லகா. சோ அவருக்கு சொல்லணும் போலதான் இருக்கு. அந்யதா தர்பார் கி ஜக் ஹசாயி ஹோதி கோனுஷானே விஸ்வாசபூர்வக் கஹா. ஸோ ரொம்ப வந்து நம்பிக்கையோட அவர் என்ன சொல்றாருன்னா மே பதா சக்தாகும் என்னால வந்து சொல்ல முடியும் கி சந்தூக் மே கியா ஹை இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு. லேக்கின் இஸ்கே லியே ஆனா அதுக்காக முஜே ராத் பர்கா சமை ஜாகி எனக்கு ஒன் நைட் ஃபுல்லா டைம் வேணும். அவர் வியாபாரி கோ சந்தூக் கே சாத் மேரே யஹா டஹர்னா ஹுகா. இந்த வியாபாரியும் வந்து இந்த பாக்ஸ் கூடவே ஏன் கூடவே ஒரு நைட்டு ஃபுல்லா அவன் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சந்தூக்கு பதலா ந ஜாயே. ஸோ இந்த பாக்ஸ வந்து மாத்த கூடாது. இஸ்கி நிகரானி கேலியே ஹம் ராத் பர் ஜகே ரஹேங்கே. இதை பாதுகாக்கிறதுக்காக நம்ம நைட்டு ஃபுல்லா தூங்காம இருக்கணும். அவர் வியாபாரி சாஹே தோ பஹரே தார்பி ரக்வா சக்தே ஹே. வியாபாரி வேணும்னா சப்போஸ் இஃப் ஹி வாண்ட்ஸ் ஹி கேன் ஆல்சோ கீப் அ சோல்ஜர் பஹரேதார் அப்படின்னா காவலாளி கூட வேணா அவன் வச்சுக்கலாம். சபி மான்கையே இது கேட்டோடனே எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவர் வியாபாரி கோனுஷா கே யஹா சலா கயா. ஸோ கோனுஷா கூட வியாபாரி வந்து போறாரு. இப்போ என்னாச்சு பார்க்கலாம். ராத் பர் தோனோ சந்தூக் கி ரக்வாலி கர்த்தே ரஹே. ஃபுல் நைட்டு பாக்ஸ் அந்த சந்தூக்கு பாக்ஸையே ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. ராத் காட்டு நீதி. ஸோ அந்த நைட்டும் வந்து முடிகிற மாதிரி மார்னிங் வர மாதிரி இருக்கு. இஸ்லியே அந்த நைட்டை வந்து கடக்கிறதுக்காக கிஸ்ஸா கஹானி பி சல்தி ரஹி ரெண்டு பேரும் சின்ன சின்ன கதை ஜோக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பாத்ஜீத் கே க்ரம் மே வியாபாரினே கஹா. ஸோ இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது நடுவில் வந்து வியாபாரி என்ன சொல்றாரு அப்படின்னா மே பினா பீஜ் பாணி கே பேட் உகா சக்தாகும். திருப்பி அது சொன்னதே சொல்றாரு நான் வந்து வித்தவுட் எனி சீட்ஸ் வித்தவுட் வாட்டர் ஐ கேன் க்ரோ அ ட்ரீ. அப்ப கோனுஷானே கஹா. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பாய் குச் தின் பூர்வ முஜே ஏக் வியாபாரி மிலாதா. இதே மாதிரி பிரதர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு வியாபாரி கிடைச்சான் உஸ்னே பி யஹி கஹா தா. அவனும் வந்து இதையேதான் சொன்னான் கி பினா பீஜ் இந்த மாதிரி வித்தவுட் எனி சீட்ஸ் வித்தவுட் பாணி கே பேட் உகாதா. இதே மாதிரி அவனும் வளர்ப்பேன் சொன்னான். பேடோ கே பாந்தி பாந்தி கே ஃபூல் கில்தே ஹே. அதுக்கப்புறமும் அவன் என்ன சொன்னான்னா அந்த மரத்துல நல்ல கொத்து கொத்தா வந்து பூக்கள் வந்து பூக்கும். வஹ்பி ராத்மே அதுவும் ராத்திரியில பூக்கும்னு சொன்னான் அவன். கியா ஆப் பி ராத்மே பேடு உகாக்கர் பாந்தி பாந்தி கே ஃபூல் கிலா சக்தே ஹே. என்ன நீங்களும் அதே மாதிரி ராத்திரியில மலத்தை வளர்த்தி இந்த மாதிரி கொத்து கொத்தா வந்து பூ பூக்க வைக்க முடியுமா உங்களால அப்படின்னு கேக்குறான்.
ஓகே சோ இப்போ என்னாச்சு உஸ்னே அகங்கார் சே கஹா அவன் ரொம்ப அப்படியே அகங்காரத்துல என்ன சொல்றான் அப்படின்னா கியோ நஹி ஏன் முடியாது மேரே பேடு என்னுடைய மரம் வந்து ராத் மே ஹி அச்சே லகதே ஹே ராத்திரியில தான் வந்து ரொம்ப அழகா இருக்கும் அவர் உன்கே ரங்கு பிரங்கே ஃபூல் அதோட ரொம்ப கலர் கலரான பூக்கள் வந்து தேக்கு தேஹி பந்தே ஹே பார்த்தாலே அவ்வளோ அழகா இருக்கும் அப்படி அந்த வியாபாரி யஹு சுன்தே ஹி கேனு ஜாகி ஆங்கே மே சமகாகை இத கேட்ட உடனே அந்த கேனுஜா இருக்கார்ல அவரோட கண்கள் வந்து அப்படியே பிரைட் ஆயிருச்சு அவர் வே நிஷிச்சித் ஹோகையே நிஷ்சித் ஹோகையே அப்படின்னா ஹி வாஸ் ரியலி சர்ப்ரைஸ்ட் ஆஃப் தட் தூசரே தின் அடுத்த நாள் தோனோ தர்பார் மே உபஸ்தித் ஹுயே ரெண்டு பேரும் தர்பாருக்கு ராஜா இருக்கிற இடத்துக்கு வராங்க கோனுஷானே ஜேப் சே குச் சோ கோனுஷா என்ன பண்றாரு அவரோட பாக்கெட்ல இருந்து ஏதோ ஒரு ஆதிஷபாஜி நிகால்கர் ஃபயர் ஒர்க் கொஞ்சம் வந்து எடுக்கிறாரு நிகால்கர் சோடி அவர் அதை எடுத்து வெளியே விடுறாரு இப்ப அந்த சபையே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு மகாராஜ் கிபி ஆங்கே லால் பீலி ஹோகை மகாராஜருடைய கண்கள் கூட ரெட் அண்ட் எல்லோவா மாறிடுச்சு அவரு கஹா கோனுஷா யஹ்யா பேவகத் கி ஷஹனாயி பஜாதி ஸோ கோனுஷா நீ என்ன இப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியத்தை வந்து நீ பண்ணிட்டு இருக்க ஷஹனாயி பஜா ஷஹனாயினா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சபாக்கா சாமானிய சிஷ்டாச்சார்பி பூல்கையே அதாவது சபையோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் இல்லையா அதெல்லாம் நீ மறந்துட்டியா அப்படின்னு ராஜா வந்து கேட்கிறாரு இப்ப என்னாச்சு கோனுஷானே வாதாவரன் கோ சஹஜ் கர்த்தே ஹுயே கஹா ஸோ இப்போ கோஹுஷா வந்து இந்த அட்மாஸ்பியர் அவரை சுத்தி இருக்க இடத்த எல்லாத்தையும் கொஞ்சம் நார்மலைஸ் ஆக்கிட்டு சொல்றாரு மகாராஜ் சர்வ பிரதம் திருஷ்டதா கேலியே க்ஷமா கர்த்தா ஹோம் மகாராஜ் இங்க இருக்க எல்லாத்துக்கிட்டையும் வந்து நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் க்ஷமா கர்த்தா ஹோம் லேக்கின் யஹ் மேரி மஸ்பூதி மஸ்பூரி தி ஆனா இது வந்து என்னுடைய ஆப்ளிகேஷன் அப்படின்னு வந்து சொல்றாரு இசி மே வியாபாரி பாயி கே ரகசியமய பிரஷன்கா உத்தர் சுபாக இதுலதான் இந்த வியாபாரி இருக்கார் இல்லையா அவருடைய ரகசியத்துக்கான குவெஸ்டின்கான ஆன்சர் வந்து இருக்கு இஸ்மே ஹி பினா ஜட் கே பாந்தி பாந்தி கே ரங்கே மே ஃபூல் கில்தே ஹே இதுலதான் வந்து பினா ஜட் கே ஜட் அப்படின்னா ரூட்ஸ் வித்தவுட் எனி ரூட்ஸ் இப்படி கொத்து கொத்தா வந்து ரங்கோ மே விதவிதமான கலர்ல வந்து பூ வந்து பூக்கும் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு வியாபாரி அவாக் ரஹ்கயா வியாபாரி இது கேட்டோடனே அப்படியே ஸ்டன் ஆயிட்டாரு உஸ்னே சஹ்மதே ஹுயே கஹா சஹ்மதே ஹுயே அப்படியே சுதாரிச்சுக்கிட்டு சொல்றாரு மகாராஜ் இன்ஹோனே மேரே கூட் பிரஷன்கா உத்தர் தேதியா ஸோ இவர் வந்து என்னோட க்வெஸ்டின்க்கு கரெக்டா ஆன்சர் சொல்லிட்டாரு ஃபிர் உஸ்னே விஸ்மய பூர்வக் கோனுஷா சே பூஜா ஆப்னே கைசே ஜானா கி இஸ்மே ஆதிஷபாஜி ஹி ஹே ஸோ இப்போ அவர் ஃபிர் உஸ்னே அப்படின்னா இந்த வியாபாரி வந்து இந்த கோனுஷா கிட்ட கேட்குறாரு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது ஆப்னே கைசே ஜானா கி இஸ்மே இதுல வந்து ஃபயர் ஒர்க்ஸ் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு கேக்குறாரு இப்ப கோனுஷானே சஹஜதா ஹோசே கஹா அவர் சொல்றாரு என்னன்னா வியாபாரி ஜப் ஆப்னே யஹ் கஹா கி வியாபாரி நீங்க எப்ப வந்து இத சொன்னீங்களோ பினா பீஜ் அதாவது வித்தவுட் எனி சீட்ஸ் வித்தவுட் எனி வாட்டர் பானி கே பேடு உகுதேக மரம் வந்து வளரும்னு அவர் உண்மை பாந்தி பாந்தி ஃபூல் அதுல வந்து நல்ல விதவிதமான பூக்கள் வந்து வரும்னு சொன்னீங்க இல்லையா தப்தப்தோ முஜே சந்தேகதா அது வரைக்கும் எனக்கு மனசுல சந்தேகம் இருந்துச்சு ஆனா பரந்து மேரே பூச்சனே பர்
यह कहा कि ना वंदे केटप रात में रात्रील आपकी यह फसल अच्छी लगती है रात्रील उंगलोड अंद पूकल वंदे मारोला वलरुमान केटदक तब जरा भी संशय नहीं रहा कि इसमें आतिशबाजी छोड़ कुछ अन्य सामान नहीं होगा அப்ப நீங்க சொன்னீங்களையா கண்டிப்பா ராத்திரியில என்னோட பூக்கள் ரொம்ப அழகா இருக்கும்னு சொன்னப்ப சந்தேகமே இல்லாம எனக்கு தெரிஞ்சிருச்சு இதுல வந்து ஃபயர் ஒர்க்ஸ் தான் இருக்கு வேற எதுவும் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு வியாபாரி மாயூஸ் ஹோகையா வியாபாரிக்கு ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட் வந்து ஆயிருச்சு ராஜா நே கஹா வியாபாரி ஆப்கோ துக்கி ஹோனே கி ஜரூரத் நஹி வியாபாரி நீங்க வந்து இது மாதிரி டிசப்பாயின்ட்மெண்ட் சேட் ஆகிறதுக்கு அவசியம் இல்ல ஆப் யஹா ரஹ்னே கே லியே ஸ்வதந்திர ஹே சோ யூ கேன் ஃப்ரீ டு பி ஹியர் பர் அப்னா கமால் ராத் கே திகாகர் லோகோ கா மனோரஞ்சன் கீஜியே இப்ப நீங்க வச்சிருக்கிறது வந்து நைட் டைம்ல எல்லா மக்களுக்கும் காமிச்சு எல்லாத்தையும் என்டர்டெயின் பண்ணுங்க அகர் பிரதர்ஷன் பிரசன்சனிய ரஹா தோ புரஸ்கார் பி பாயேகா சப்போஸ் நீங்க பிரசன்ட் பண்றது வந்து ரொம்ப நல்லா எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கான அவார்டும் உங்களுக்கு கிடைக்கும் பர் அபி புரஸ்கார் கே ஹக்தார் இப்ப புரஸ்கார் யாரு பெற்றவர் அப்படின்னா கோனுஷாஜி தான் அவர் தான் வந்து வெற்றி பெற்றுட்டாரு அப்படின்னு கதையை வந்து முடிக்கிறோம் இதை உங்களுக்கு எழுதி கொடுத்தவர் வந்து வீரேந்திரஜா ஓகே ஃபைன் So with this, we have come to the end of the session. Hope you all understood this lesson and its exercises part. Now please subscribe to my South to North YouTube channel. If you have any queries, please mail me at vijiswebacademy@gmail.com or you can WhatsApp to this number. See you soon at the next lesson. Thank you.